கருப்பட்டி வட்டு மாதிரி கண்ணங்கரையர்னு இருக்காரு தொட்டு பொட்டு வைக்கலாம் அவங்க என்ன சீசனுக்கு வந்திருக்காங்களா இல்லமா பக்கத்து வீட்ட வேலைக்கு வாங்கி நிரந்தரமா குடி வந்திருக்காங்க என்ன வேலை செய்றாங்களா யாருக்கு தெரியும் அந்த செவத்த ஆளு தினமும் காலையில எந்திரச்சு திருடன பிடிக்க போற மாதிரி ரோட்ல தலவெறிக்க ஓடுறாரு திரும்பி வந்து வீட்டுக்குள்ள பூந்தாருனா வெளிய தலையே காட்டுறது இல்ல ஆனா கூட இருக்கிற அந்த கருப்பட்டி வட்டு அவங்க தோட்டத்துல நின்னுகிட்டு எப்ப பார்த்தாலும் நம்ம பங்களாவே நோட் அவுட்டிட்டு இருக்கான் ஒரே மர்மமா இருக்கு ஐயோ அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உனக்கு சோரே இறங்காது நல்லதா போச்சு இனிமே நமக்கு ஒரு படி அரிசி மிச்சம் பேரே மீரா ஸ்வீட் நேம் வயசு 18 ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய வயசு யாரே நான்தா எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்ல தான் நீங்க குடி இருக்கீங்க ஏன் என் வீட்டுக்கு பக்கத்துல தான் நீ குடி இருக்கேன்னு சொல்ல கூடாதா அப்படியே சொல்லலாம் ஆமா இது என்ன புதுவிதமான பின்னோட்டம் நான் ஒரு புதுமை பெண் எப்பவும் எதையும் புதுமையா தான் செய்வேன் பின்னச்ச கால முன் வைக்க மாட்டியோ மாட்டேன் 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 ஐயோ அய்யோ என் பாலெல்லாம் கொட்டி போச்சு பாவி மக என் குடியை கெடுத்துட்டாளே பாலையும் கொட்டி விட்டுட்டு போஸ் கொடுத்தா படுத்துட்டு இருக்க இந்த வர்றேன் ஏண்டி உன கண்ணன்ன பெடதில இருக்கு அங்க இருந்திருந்தா நான் ஏன் மேல மோதுற நக்கலா பண்ற ஒழுங்கு 50 ரூபாய் எடுத்து வை இல்ல ஊரை கூட்டி உன சந்தி சிரிக்க வச்சிருவேன் கேவலம் 50 ரூபாய் அதுக்காக வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத என் கூட வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போ உன் வீடு எங்க இருக்கு பக்கம்தான் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளவு தூரம் என்னால நடக்க முடியாது நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது பணத்தை வாங்காம இந்த இடத்தை விட்டு உன்னை அசைய விட மாட்டேன் அசைய விட மாட்டியா ஏமா நீ பால் விக்கிறியா கோந்து விக்கிறியா பணத்தை கொடுக்க வக்க இல்ல இதுல உனக்கு வக்கன வேறையாக்கும் உன் மேல மோத போறேன்னு எனக்கு ஜோசியமா தெரியும் வரும்போதே மடியில பணத்தை கட்டிட்டு வரதுக்கு உன்ன செய் உன் விலாசத்தை கொடுத்துட்டு போ நான் மணி ஆர்டர் பண்ணி வைக்கிறேன் இப்படி சொல்லி ஏமாத்திட்டு போயிடலான்னு பாக்குறியா அதான் என்கிட்ட நடக்காது ஐயோ காலங்காத்தால யார் முகத்துல முழிச்சேனோ இந்த யமகாதகி கிட்ட மாட்டிக்கிட்டேனே என்னம்மா பின்னோட்டம் ஏன் ஆணி அடிச்ச மாதிரி அதே இடத்துல உட்கார்ந்திருக்க ஐயோ சார் இந்த இடத்துல 50 ரூபாய் எடுத்து வை இல்லனா உன்னை விட மாட்டேனே இந்த அம்மா அடம் பிடிக்குது சார் பக்கத்து வீட்டு பாப்பா உன்னை பார்க்க பரிதாபமா இருக்கு போன போகுது 50 ரூபாய் நானே இந்த அம்மா கொடுத்துறேன் வாமா நல்ல வேளை இன்னைக்கு நீ பொழச்ச
ரொம்ப நன்றி சார். சும்மா சொல்ல கூடாது. நீங்க கடன் கொடுத்த தெய்வம். நல்லாவே காக்கா புடிக்கற. பொறுச்சுக்குவேன். சார். என்ன? இன்னொரு சின்ன உதவி. மறுபடியும் கடன் கேட்க போறியா? இல்ல. கீழ விழுந்ததுல இடுப்பு சுளுக்கிக்கிறது. எழுந்திருக்க முடியல. கொஞ்சம் கை கொடுத்து உதவுங்க சார். சார், உண்மையிலேயே நீங்க கை கொடுத்த தெய்வம். நல்லா பேசுற. இன்னொரு சின்ன உதவி. நடக்க முடியல. கை தாங்களா? என்ன வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுறீங்களா? இன்னைக்கு வகையா உங்கட்ட மாட்டிக்கிட்ட வேற வழி இல்ல தோள் கை போடு சார் நீங்க வந்து தோள் கொடுத்த தெய்வம் அப்பா அம்மா அப்பா அம்மா ஐயோ டா கூவாத வீடு வந்தாச்சு மெதுவா போய் சேர் ரொம்ப நன்றி சார் அம்மா அந்த 50 ரூபாய் திருப்பி கொடுக்க மறந்துடாத ஹெவி அமௌண்ட் எப்படி சார் மறக்க முடியும் கண்டிப்பா தந்துறேன் சுத்த அல்பம் பெருசா 50 ரூபாய் ஞாபகப்படுத்தது ஆஹா ஒரு பூ பூக்களுக்கே தண்ணீர் ஊற்றுகிறது கொள்ளை அழகு உடம்பு எப்படி இருக்கு தக்காளி மாதிரி தலதலன்னு இருக்கு நான் ஏன் உடம்ப சொல்லல உன் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன் கொஞ்ச நாளாவே என் உடம்புக்குள்ள ஏதோ ஒன்னு ஊறிக்கிட்டு இருக்கு குடிச்சு விட்டா எல்லாம் சரியா போயிடும் தாய் குலத்தின் பிரியத்தை நான் கெடுக்க விரும்பல இந்த பிடி பிடிக்கிறேன் எப்படி நம்ம புடி புடியா இது கொஞ்சம் விட்டுருந்தா ஓம புடி மாதிரி ஆள தவிடு புடி ஆக்கி போவோம் புரிஞ்சுகிட்டே போயிட்டு வா நீ என்ன புரிஞ்சுக்கறல அதனாலதான் இப்படி பேசுறேன் நாம ரெண்டு பேரும் ஒரே ஜாதி என்னது ஒரே ஜாதி ஆமா சமையல் ஜாதி பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கோம் நாம பழக்கம் வச்சுக்கிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்குமேனு வந்தேன் உன் உதவி எனக்கு தேவையில்ல உன் உதவி எனக்கு தேவைப்படுது என்ன உதவி உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல சரி என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்க என் பேர் செந்தில் எனக்கு அப்பா அம்மா கிடையாது ஒரே மகன் ஏயா உனக்கு அப்பா அம்மா இல்லங்கற நீ எப்படி பிறந்த நான் பிறந்த பிறகு என் பெற்றோர் பரலோகம் போய் விட்டார்கள் நல்ல ராசியான குழந்தை குடுக்க பேசாத சொல்ல வந்ததை மறந்துடுவேன் பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ண தான் நான் கட்டிக்கிறதா இருக்கேன் இதுதான் என் லட்சியம் உங்க எஜமானி நடத்துற நடன பள்ளியில ஒரு நடன பாப்பா கிடைக்குமா கிடைக்காது பரவாயில்ல அங்க வேலை பாக்குற ஒரு வேலைக்கார பாப்பாவது கிடைக்குமா விளக்கு மாதிரி தான் கிடைக்கும் யோ நீ சுத்தி வளைச்சு எங்கிட்டே வரையா இது எங்க அப்பன் காதுல விழுந்துச்சு உன்னை கொத்து கறி பண்ணிடுவாரு உங்க அப்ப என்ன ஆடு வெட்டவனா இல்ல மாடு வெட்டவனே சார் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் வாமா போச்சி பொண்ணு ஏது இவ்வளவு தூரம் எனக்காக நீங்க பால் காரிக்கு கொடுத்த 50 ரூபாய் திருப்பி கொடுக்க வந்திருக்கேன் இப்பவாவது என் நாணயத்தை நம்புங்க பணத்தை டீப்பா மேல வச்சிட்டு இடத்தை காலி பண்ணுங்க நாணய நாயகி ஏமா உனக்கு கொஞ்சம் கூட விவசாயம் கிடையாதா என்னமோ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி மாதிரி பெட்ரூம் கூட நுழைஞ்சிட்டிய சும்மா வரைக்காதீங்க சார் பணத்தை கொடுத்துட்டு போதான் உள்ள வந்த பணத்தை அந்த ஹாலுக்கு டீப்பா மேல வச்சிட்டு போன அப்பவே சொன்னல அப்புறம் உள்ள வந்த வாங்கின கடனை நேர்ல பார்த்து அவங்க கையில கொடுத்துட்டு போறதுதான் மரியாதை அதான் எங்க ஊர் பழக்கம் எல்லா ஊர்லயும் அதான் பழக்கம் நீ போய் ஹால் இரு நான் டிரஸ் பண்ணி வந்து வாங்கிக்கிறேன் நீங்க டிரஸ் பண்ணுங்க சார் நான் இங்கேயே வெயிட் பண்றேன் அம்மா தாயே என் டிரஸ் உனக்கு பின்னால இருக்கிற பீரோல தான் இருக்கு ரொம்ப நல்லதா போச்சு நானே உங்க டிரஸ் செலக்ட் பண்ணி தரேன் உங்க ஜட்டி என்ன கலர்னு சொல்லுங்க சார் அதுக்கு மேட்சிங்கா பேண்ட் எடுத்து தரேன் யாராவது ஜட்டிக்கு மேட்சா பேண்ட் போடுவாங்களா சட்டைக்கு மேட்சா தான் பேண்ட் போடுவாங்க அப்ப சரி உங்க கலருக்கு எடுப்பா ஒரு ஷர்ட்டும் பேண்ட் நானே எடுத்து தரேன் இந்த அது சார் அங்க இருந்து தீபா மேல வச்சிட்டு டைரி செய்து வெளியில போ அம்மா குட்டிங்களா யாராவா டம் 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 கிடிங்க என்னது எழுத்தெல்லாம் ரெட்டரெட்டியா தெரியுது சரியான பூட்ட கேஸ் போல இருக்கு என்ன உன்னையே திட்டிட்டு இருக்க முத்தி போச்சா உங்களுக்கு நான் கடன் பட்டதுக்கு நீங்க இதுவும் சொல்லுவீங்க இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க இந்தாங்க சார் உங்க பணம் நான் வர்றேன் அம்மா ரோஷக்கார ரோசா பூவே என்ன சார் 50 ரூபாய் கடனை திருப்பி கொடுத்துட்டு 150 ரூபாய் மஃப்ளர தள்ளிட்டு போறியே உனக்கே இது நல்லா இருக்கா சாரி சார்
இந்தாங்க உங்க மஃப்ளர். உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு? ஆமா. 50 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன். மறந்துடாதீங்க. நோட்டை நல்லா பாத்துக்கங்க. திருப்பி திருப்பி பாத்துக்கங்க. வர்றேன். என்னடா வா? நோட்டை திருப்பி திருப்பி பாத்துங்கன்னு சொல்லிட்டு போறான். ஒருவேளை கள்ள நோட்டா இருக்கும். முத்தம் வேண்டும் சரியான வால் நட்சத்திரம் அப்பாட மேல் நாட்டுல தபால் பட்டுவாடா பண்றதுக்கு போஸ்ட்மேனே கிடையாது தபால் ஆபீஸ்லயே போய் வாங்கிக்கிறணும் இங்க என்னடா தெரு தெருவா அடைய வேண்டியிருக்கு ஏப்பா லூர்ந்து சாமி நம்ம ஊருக்கு போப்பாண்டவர் வந்திருந்தாரு போய் தரிசனம் பண்ணியா ஆமா தரிசனம் பண்ண உலகத்துல உள்ள அத்தனை ஜீவராசிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு பேப்பர்ல படிச்சேன் நீ படிச்ச நானும் படிச்சேன் அப்ப ஒன்னு செய் அண்ணா தெரசா தெருவுக்கு கொஞ்சம் லெட்டர் வந்திருக்கு போற போக்குல போட்டு போயிரு நான் அந்த பக்கம் போகலைங்க பிள்ளையார் கோயில் தெரு பக்கம் போறேன் ரொம்ப நல்லதா போச்சு அந்த தெருவுக்கு ஒரு 10 15 லெட்டர் இருக்கு போகும்போது கொடுத்துட்டு போயிரு விட மாட்டீங்களே கொண்டாங்க என்ன தாவது உங்க வாப்பா மக்காவுக்கு எப்ப போறாக வர வெள்ளிக்கிழமை பயணம் வச்சிருக்காங்க ரொம்ப நல்ல மனுஷன் என்ன உதவி கேட்டாலும் செய்வாங்க நீ அவர் மகனாச்சே எனக்கு ஒரு உதவி செய்வியா எங்க தெருவுல தபால் பட்டுவாடா செய்யணும் அவ்வளவுதானே அவ்வளவுதான் இந்தா நில்லு நீ சீக்கிரம் போய் இந்த தபாலா பட்டுவாடா பண்ணிட்டு சரியா 4 மணிக்கு இங்க வந்துரு நான் ரெண்டாவது தபால் பட்டுவாடா பண்றதுக்காக ரெடியா வந்து உட்கார்ந்திருக்கேன் உங்களை மாத்தவே முடியாது நான் டீ கடையை மாட்டிக்கிறேன் நான் அங்கேயும் வருவேன் இந்த மூட்டையை யார் தெரியல கட்டுறது பாப்பா வந்து பாப்பா பாப்பா கொஞ்சம் நில்லு என்னங்க போஸ்ட் என்ன விஷயம் உனக்காக தாமா காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கேன் எங்க வீட்டுக்கு தபால் வந்தா நீயே கொண்டாந்து கொடு நான் எடுத்துட்டு போக மாட்டேன் பாப்பா பாப்பா உங்க வீட்டுக்கு இல்ல இது பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கா சரி கொடுங்க இந்தா என்ன அது ஒரு மூட்டையே தர இந்த கன கனக்குது இதுக்குள்ள கழுதாசி இருக்கா இல்ல காய்கறி இருக்கா அவ்வளவும் கழுதம்தான் யாரோ ராஜேஷா எழுத்தாளரா அவருக்கு நிறைய ரசிகர்கள் தினம் மூட்டை மூட்டையா கடிதம் வருது அந்த ஆளு எழுத்தாளரா ஆமா என் உயிரை வாங்குறதுக்குனே அந்த ஆள் ஊட்டியில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காரு ஒண்ணு செய்ய அந்த ஆள்கிட்ட நைசா பேசி ஊட்டியோட ஏற்காட்டுலதான் கற்பனை ஊற்று பொங்கி வழிகுதுன்னு சொல்லி ஊரை விட்டே கிளப்பிடு உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன் தேங்காய் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது என்கிட்ட வந்து ரீல் விடுறீங்களா விலகுங்க தேங்காய் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா சதுரமா இருக்கும் சார் அடட நீயா எப்பறே தபாக்காரியானே அதெல்லாம் ஒண்ணு இல்ல போஸ்ட்மேன் வயசானவரே ஒரு சின்ன ஹெல்ப் அவ்வளவுதான் ஏ சார் நீங்க ஒரு எழுத்தாளர்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ கேக்குறே இல்லையே சரி இப்ப கேக்குறேன் இது வரைக்கும் நீங்க எத்தனை கதை எழுதிருக்கீங்க கிட்டத்தட்ட 50 கதைகளுக்கு மேல எழுதிருக்கேன் என்ன மாதிரி கதை எழுதுவீங்க எப்பவும் நான் காதல் கதை தான் எழுதுவேன் சந்தோஷமான முடிவு கொடுப்பீங்களா சோக முடிவு கொடுப்பீங்களா நான் சோக முடிவு தான் கொடுப்பேன் சோக முடிவு தான் கொடுப்பீங்களா நீங்க சொல்றத பார்த்தா உங்க வாழ்க்கையில யாரையோ காதலிச்சி சூடு பட்டிட்ட மாதிரி இல்ல தெரியுது யா நேரத்தை வணக்கம் கொஞ்சம் புறப்படுறீங்களா என்ன சார் ஆளை வெளிய அனுப்புறதுலயே இருக்கீங்க ரெண்டு தடவை உங்க வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு வாய் வார்த்தைக்கு காபி சாப்பிட்றியா டீ சாப்பிட்றியான்னு கேட்டீங்களா வேலைக்கார இல்ல அம்மா இல்ல இந்த வீட்ல அம்மாவும் இல்ல கிம்மாவும் இல்ல நான் கதை எழுதிக்கிட்டு இருக்கேன் என் கற்பனை கெடுக்காத தபால் மூட்டை கொண்டாந்துக்கு நன்றி நீ உன் மூட்டை கட்டு நீங்க ரொம்ப சாந்தமான ஆள் சார் என்னமா அம்மா இந்த வீட்டுக்கு எப்ப வந்தாலும் ஏதாவது ஒரு தள்ளிட்டு போறேனே முடிவு பண்ணிட்டியா இப்ப எதுக்காக என் புத்தகம் எடுத்துட்டு போறேன் ரொம்ப நேசிக்கிறேன் சார் உங்க கதைகளை யார கேட்டி எவ்வளவு சீக்கிரம் கட்டிடுத்த நான் யாரையும் கேட்க வேண்டியது இல்ல எனக்கு சம்பளம் சர்க்கார் தருது சர்க்காருக்கு நாங்க சம்பளம் தரோம் நான் ஒரு குடிமகன் என் கேள்விக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்களா கிளியரன்ஸ் 4-5 போட்டிருக்கு என் கிடையாரத்துல 4-5 ஆச்சு அதனாலதான் எடுத்தேன் வரட்டுமா குடிமகனு இல்லையா என் கையில கிடையாரம் இல்லாதனால உன் கிடையாரத்தை நம்புறேன் இந்தா இந்த லெட்டரையும் கட்டில சேர்த்து மன்னிக்கணும் நீங்க சர்க்காருக்கே சம்பளம் கொடுக்கறவங்க உங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாங்க லெட்டரை கையில வாங்க கூடாது பொட்டியில போட்டுருங்க
அடுத்த வாரம் வந்து எடுத்துக்கிறேன். என்னது அடுத்த வாரமா? ஆமா, தொடர்ந்து 8 நாளைக்கு சர்க்கார் விடுமுறை. போஸ்ட்மேன் பெரியவரே, இது முக்கியமான லெட்டர். இது இன்னைக்கு போஸ்ட்ல போயாகணும். நான் கொஞ்சம் வேகமா பேசுறேன், அத மனசுல வச்சுக்கறாதீங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இத பாக்கெட்ல போட்டுட்டு இந்த லெட்டர் போஸ்ட்ல சேத்துறங்க. லஞ்ச நீங்க கொடுக்கறீங்க, நாங்க வாங்குறோம்னு மேடையில பேசுறீங்க. அப்ப வேணாகறீங்களா? வலிய வர லட்சுமி வேண்டாம்னு சொல்ல கூடாது. குடுப்பா குடிமகனே. இந்தாங்க லெட்டர். என்ன ஐயா, ஊட்டி அட்ரஸ்க்கே லெட்டர் போட்டுருக்க? முக்கியமான விஷயம்னா நேரடியா போய் சொல்லிர வேண்டியதானே? நேர்ல போய் சொல்ல முடியாம தான் லெட்டர் போடுறேன். இதெல்லாம் உனக்கு எதுக்கு? 10 ரூபாய் வைக்கல, நான் சொன்னது செய். சரி குடிமகனே. சரளாட்ட இருந்து பதில் வரும். என்ன உங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு போன அத்தனை நாவல்களையும் படிச்சு முடிச்சிட்டேன். எப்படி இருக்கு? பரவாயில்ல, சுமாரா எழுதுறீங்க. சுமாரா எழுதுறனா? என் நேரம் சார். சார் சார் என்னம்மா? உங்ககிட்ட ஒண்ணு கேக்கலாமா? என்ன கேட்க போறேன்? உங்களை ஒரு எழுத்தாளர்னு மட்டும் தான் நினைச்சேன். படமெல்லாம் கூட பிடிக்கிறீங்க. எழுதுறது என் தொழில், புகைப்படம் எடுக்கிறது பொழுதுபோக்கு. சின்ன வயசுல இருந்தே இயற்கை காட்சிகள் மேல எனக்கு இன முடியாத ஒரு ஈடுபாடு. இதுவரைக்கும் நூத்து கணக்குல படம் எடுத்து ஆல்பத்துல ஒட்டி வச்சிருக்கேன். சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த விஷயத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே ரசனை. ஒரு நாளைக்கு அந்த ஆல்பத்தை கொடுங்க, பாத்துட்டு தரேன். அதுக்கு கொடுத்துட்டா போச்சு. இன்னொரு சின்ன வேண்டுகோள். என்ன? இந்த கேமரால என்ன ஒரு படம் எடுங்க சார். அதுக்கு என்ன எடுத்துட்டா போச்சு. அப்படி போய் நில்லு. டட்டடாய். முடிஞ்சா கொஞ்சம் சீரிங்க. Thank you. நான் வரே சார். வராத, போ. இப்ப போறேன், அப்புறமா வரேன். சார், தபால். தபாலா? அட நீயா? என்ன அதிசயமா இருக்கு, நீயே நேரடியா தபால் பட்டோட பண்ண வந்திருக்க? இது ஸ்பெஷல் தபாலுங்க, அதனாலதான் நானே நேரடியா கொண்டு வந்திருக்கேன். ஸ்பெஷல் தபாலா? ராஜேஷ் அண்ணனுக்கு வந்திருக்க? செந்தில் அண்ணனுக்கு வந்திருக்கு. யாரோ சரளாவா கீழே அட்ரஸ்ல எழுதியிருக்கு. சரளாவா? இவ்வளவு சீக்கிரம் பதில் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொண்டாங்க கவர. 2.5 ரூபா கொடு, அப்பதான் நான் கவரையே தருவேன். மணி ஆர்டர் வந்தா தான் எனக்கு கேப்பீங்க. இப்ப கவருக்கே காசு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இது என்ன இல்லைங்க, ஃபைன். அந்த மூளை இல்லாத முண்டத்துக்கு என்ன அவசரமோ, ஸ்டாம்ப் ஒட்டாம இந்த கவரை போஸ்ட் பண்ணிருக்கு. யோ, என் காதலிய கண்ணா பின்னான்னு பேசாத. உனக்கு பணம் தானே வேணும்? இந்தா 5 போயா. யோ, லெட்டர் கொடுத்துட்டு போயா. யோ, கரண்டி குடியா. சரலா உசுர சர. அன்புள்ள செய்தான், அன்புள்ள ஐத்தான், அதுதான பார்த்த. உங்கள் கடிதம் கிடைத்தது, அதை படித்ததும் பூசணி போல் பூரிச்சு போயிட்டேன். மண்ணெண்ணைக்காக மணிக்கணக்கா கியூல நிக்கிறது மாதிரி உங்கள் வருகைக்காக மைசூர் ரோட்டில் காத்துக்கிட்டு இருப்பேன். ஐயோ, நம்ம முதல் சந்திப்பே இனிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வரும்போது கீழ்கண்ட ஐட்டங்களை நாலா கடையில வாங்கி வரவும். மைசூர் பாக், சிலேபி, லட்டு, அல்வா, கேசரி, பூந்தி, சோன்பப்படி. அம்மாடி, இவ்வளவு ஐட்டமா? சரி, முதல் சந்திப்பு. அவ முகம் கோணக்கூடாது, அவ கேக்குறத வாங்கி கொடுத்துருவோம். சரளா, உன்னை ஸ்வீட்டாலேயே அடிக்கிறேன். பிரிண்ட் எப்ப ரெடி ஆகும்? 3 நாள்ல தரேன் சார். ஓகே. வணக்கம் எழுத்தாளர் அவர்களே. இங்கே வந்துட்டியா? நான் தூணிலும் இருப்பேன், துரும்பிலும் இருப்பேன். ஆமா, பெரிய பிரகலாதம் பேச்சு உலகம் பூரா பரவி இருப்பீங்க. அவர் எந்த ஊரு சார்? பவானிக்கு பக்கத்துல பத்தமடையில இருக்காரு. பத்தமடையா? ஓ, பாய் பின்றவரா? என் பிராணம் எடுக்காத, தெரியாதனமா உங்ககிட்ட புராணத்தை பத்தி பேசிட்டேன். பாரு சார், என்ன ஓடுறதுலயே இருக்கீங்க? எங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு போறீங்க? அது சொல்லிட்டு போங்க. நேத்து எடுத்த நெகட்டிவ கழுவு கொடுத்துட்டு போறேன். அப்படியா? என்னுடைய மலர் முகத்தை 12x10ல போட சொல்லுங்க சார். முதல்ல நெகட்டிவ் கழுவி வரட்டும், அதுல மூஞ்சி விழுந்திருக்கான்னு பாப்போம். நிச்சயமா விழுந்திருப்பேன் சார். சரி, இப்ப நீங்க எங்க போறீங்க? உன்னை பாத்துட்டேன்ல, இனிமே ஒரு வேலை நடக்காது, நேரா வீட்டுக்கு போறேன். நானும் வீட்டுக்கு தான் போறேன். வண்டியில இருக்கீங்க, நான் கொண்டு போய் டிராப் பண்றேன். உனக்கு எதுக்கு வீடு? நானே போய்கிறேன். சும்மா பிகு பண்ணாதீங்க சார், வந்து உட்காருங்க. சரியான
இந்தன் பார்வை ஒன்று காதல் வரும் ஒன்றில் காயம் படும் கண்ணம் போடும் கள்ளப் பார்வை என்றும் தேவை இந்தச் சேவை தினந்தோறும் இனி வேண்டும் சுபவேதமே முத்தம் என்னும் நாவலின் இன்பம் என்ன மோகம் என்னும் பாடலின் சந்தம் என்ன வண்ணம் என்ன பள்ளியறை பாடத்தின் அர்த்தம் என்ன எங்கே என் சொர்க்கம் இங்கே உன் பக்கம் உன் கண்ணோரம் செந்தூர கோலம் லா 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 வணக்கம்மா வணக்கம் தம்பி உட்காருங்க மீரா நீ போய் தம்பி காஃபி கொண்டு வா ஆ சார் நீங்க பேசிக்கிட்டே இருங்க எங்க அத்தை போர் அடிக்கிறதுக்குள்ள நான் காஃபியோட வந்து உங்களை காப்பாத்திடுறேன் இவ இப்படித்தான் தம்பி யாரையாவது சீண்டிக்கிட்டே இருப்பா சின்ன பிள்ளையில இருந்தே ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டா இவளுக்கு ஒரு அக்கா இருக்கா அவ இவளுக்கு நேர் மாறானவ அவ வீட்ல இருக்கிற இடமே தெரியாது மீராவுக்கு ஒரு அக்கா இருக்காளா நான் இங்க குடி வந்ததுல இருந்து அந்த பொண்ண பார்த்ததே இல்லையே அவ இங்க இல்ல சென்னையில நர்ஸ் வேலை பாத்துட்டு இருக்கா பேரு ராதா அப்படியா இவங்க ரெண்டு பேரும் என் அண்ணன் பிள்ளைங்க எங்க அண்ணன் எங்க அண்ணி மீரை உயிரியே வச்சிருந்தாரு மீரா பிறந்த உடனே பிரசவத்துல எங்க அண்ணி இறந்து போயிட்டாங்க அந்த துயரம் தாளாமே எங்க அண்ணி இறந்து போன அன்னைக்கே அண்ணன் விஷம் குடிச்சு செத்து போயிட்டார் அவர் விட்டுட்டு போன இந்த செல்வங்களையும் சொத்துக்களையும் பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய பொறுப்பு என் தலையில விழுந்துருச்சு என்னது ரெண்டு பேரும் மௌனமா இருக்கீங்க நான் வரதுக்குள்ள அருமை மாநாடு முடிஞ்சு போச்சா நீ இருக்காத காஃபிய கொடு இந்தாங்க சார் நறுமணம் கமலும் நல்ல காஃபி நானே என் கையால போட்டது சாப்பிடுங்க அத்தை நீ சாப்பிடு என்ன சார் வாந்தி எடுக்கிறீங்க சக்கரை ஜாஸ்தியா இருக்கா சக்கரையே இல்ல சரளா சரளா நான் இங்க இருக்கேன் ஏ சரளா கைய காட்டி விட்டா இத வர்றேன் சரல் ஏன் மறைஞ்சிருக்க கூச்சம் கை அதுக்காக இப்படியா கூவுறது நீ கேட்ட ஸ்வீட்ல வைட்டு வந்திருக்க இந்தா குடுங்கட தான் என்னது எரும மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் இது சத்தம் இல்ல முத்தம் நான் கையில கொடுத்துட்டேன் நீ கணத்துல கொடு வேண்டாம் அத்தான் எனக்கு வெக்கமாக இருக்கிறது சரி கண்ணை மூடிக்கிறேன் வந்து கண்ணா பின்னு குடு கொடுக்கறேன் ஐயோ மைசூர் ரோடு காட்டுக்குள்ள பிசாசாலைன்னு சொன்னாங்க அதை கேட்காம நான் வந்து வசமா மாட்டிக்கிட்டேனே பிசாசு சொல்றத கேளு நான் பெண்களை சகோதரியா பாவிக்கிறவன் அதனாலதான் கல்யாணமே பண்ணிக்கல யாருக்கிட்டடா டூப்பு விடுற குடி மகனே இந்த குரலை ஏற்கனவே எங்கேயோ கேட்டிருக்கனே குரலையும் கேட்டிருப்ப ஆளையும் பாத்திருப்ப ஆட நம்ம போஸ்ட்மேன் கிளப்பு சாசு ஆமா நீ ஏன் வேஷம் போட்டுட்டு இந்த பக்கம் கலையிற உன் வேஷத்தை கலைக்கத்தாண்டா இந்த வேஷம் ஏண்டா பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வேலைக்கு வந்தா கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம காதல் கடிதமா எழுதுற யோ போஸ்ட் எவளுக்கு வேணாலும் நான் லெட்டர் எழுதுவேன் அத பத்தி உனக்கனையா நீ எவளுக்கும் எழுதுறடா என் மகளுக்கு எழுதியிருக்க கரலா ஓ மகளா கொஞ்சம் கூட அவளுக்கு ஒரு சாயலே இல்லையே காலித்தனமா என் மகளுக்கு காதல் கடிதம் எழுதணும் இல்லாம என் பொண்டாட்டி கற்பையும் சந்தேகப்படுறியா கடிதம் எழுதின உன் கைய முறிச்சு நான் சூப்பு போட்டு சாப்பிடலன்னா சரளாவுக்கு அப்ப இல்ல இதாண்டா போஸ்டல் குத்து ஐயோ அடிக்கிறத கூட அதாவது வேலைக்கு தகுந்த மாதிரி அடிக்காங்களே மின்னல் வேகத்துல வண்டி ஓட்டும் போதே நினைச்சேன் எங்கேயோ கொண்டு போய் தள்ள போறானு அப்படியே நடந்துருச்சு அம்மா அப்பா அத்த என்னைக்காவது உங்க அப்பா அம்மாவை நினைச்சு பாத்திருப்பியா என்னாலதானே அவங்கள இன்னைக்கு நினைக்கிற ஏண்டி கிழியும் தள்ளி இடுப்பையும் உடைச்சிட்டு எக்காலமா பண்ற ஏன் டாக்டர் எலும்பு ஏதாவது முறிஞ்சிருக்குமோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ஊமக்கா என்ன இந்த ஊசியில எல்லாம் சரியாயிடும் பயப்படாதீங்க வணக்கம்மா நீங்க மோட்டார் சைக்கிள் இருந்து தவறி விழுந்துட்டீங்கன்னு வேலைக்காரன் சொன்னா அதான் பார்க்க வந்தேன் மன்னிக்கணும் மிஸ்டர் ராஜேஷ் எங்க அத்தை தவறி விழுந்தவள் இல்ல வழுக்கி விழுந்தவள்
ஏண்டி, வாயை வெச்சுட்டு சும்மா மாட்டேன். மிஸ்டர் ராஜேஷ், இவரு டாக்டர் பிரகாஷ், எங்க குடும்ப நண்பர். இவரு பிரபல எழுத்தாளர் மிஸ்டர் ராஜேஷ். எனக்கு மட்டும் நண்பர், பக்கத்து வீட்டுல தான் இருக்காரு. வணக்கம், வணக்கம். நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். அடுத்த வாரம் இவளுடைய நடன அரங்கேற்றம் இருக்கு. இவ அக்கா ராதா, 6 வருஷமா இந்த பக்கமே வரல. அவளை கண்டிப்பா வரணும்னு லெட்டர் போட்டிருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் தவறாம வந்து கலந்துக்கணும். பாடிபாரு, அழக்கூடாது. அழுவாதடா, என் ராஜா இல்ல, என் அப்பா இல்ல. அம்மா, அடுத்த வீட்டு குழந்தை எடுத்து கொஞ்சிறதே உனக்கு வேலையா போச்சு. முதல்ல அந்த குழந்தையோட அழுகையை நிறுத்து, இல்லைன்னா அவங்க அம்மா கிட்ட குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டுவா. நாளைக்கு எனக்கு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு, நான் நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்கணும். ஆமாண்டா, நீயும் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெத்து கொடுக்க மாட்டேன், அடுத்தவங்க குழந்தைய கொஞ்சம் விட மாட்டேன். ஆரம்பிச்சிட்டியா? உன் பழைய பல்லவிய நான் ஆபரேஷன் பண்ண மாதிரிதான். பின்ன என்னடா, உனக்காக ராதா அவளுக்காக நீனு ஊரே பேசுச்சு. நானும் எனக்கு மருமகளா வருவான்னு தான் நினைச்சேன், அது நடக்கல. அவளையே நினைச்சுட்டு கல்யாணமே வேண்டாங்கிறது எந்த விதத்துல நியாயம்? அவ இல்லன்னு பிறகு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதானே? அம்மா, எனக்கு எப்போ கல்யாணம் ஆசை தோணுதோ அப்ப நானே உங்ககிட்ட சொல்றேன். உனக்கு தோண போறதும் இல்ல, இந்த ஜென்மத்துல என் பேர புள்ளி எடுத்து நான் கொஞ்ச போறதும் இல்ல. அட போட, ஆள விடு. பின் என்னடா, உனக்காக ராதா அவளுக்காக நீ என்ன ஊரே பேசுச்சு? மே ஐ கம் இன் டாக்டர்? எஸ் கம் இன். வாட்ஸ் தி மேட்டர் ராதா? டாக்டர், ஊட்டில இருந்து எங்க அத்தை லெட்டர் எழுதி இருக்காங்க. அடுத்த வாரம் என் தங்கையோட பரதநாட்டியம் அரங்கேற்றம் நடக்க போகுது. அவளுக்கு 10 வயசு இருக்கும்போது நான் மெட்ராஸ்க்கு புறப்பட்டு வந்துட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு அவளுக்கு அரங்கேற்றம்னு லெட்டர் வந்ததும் அவளை பார்க்கணும்னு ஆவலா இருக்கு. ஒரு வாரம் லீவு கொடுங்க, ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். அடுத்த வாரம் ஸ்கேனிங் கோர்ஸுக்காக நீ டெல்லி போகணுங்கிறத மறந்துட்டியா? நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒன்ன மாதிரி 300 நர்ஸுங்க வேலை பாக்குறாங்க. ஆனா மெடிக்கல் போர்ட்ல இருந்து இந்த கோர்ஸுக்கு உன்ன மட்டும் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு நாள் கூத்துக்காக இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நீ இழக்கலாமா? அரங்கேற்றத்துக்கு பிறகு உன் சிஸ்டர் ஆடாமலா இருக்க போறா, அப்ப போய் பாத்துட்டா போச்சு. டு யூ ஃபாலோ மீ? எஸ் டாக்டர். ஹலோ பிரகாஷ். ஹலோ ராஜேஷ். அழைக்கிறதே உயிரோவியம் பனிவிழும் பருவநிலா
சலங்கைகள் சந்தம் படிக்குது வஞ்சியின் பாதத்திலே கோவை பழம் பழுக்க கண்டே குமரியின் உதட்டிலே கொஞ்சம் சலங்கைகள் சந்தம் படிக்குது வஞ்சியின் பாதத்திலே கோவை பழம் பழுக்க கண்டே குமரியின் உதட்டிலே பாதம் பட்டதும் பாறை கற்களும் பூமழை சிந்து மடி பட்டதும் பாலை மண்ணிலும் தென்றல் வீசுமடி மயிலே அந்தி வெயிலே உந்தன் மலருடலோ விருந்தாவனம் பனி வீழும் பருவநிலா பரதமும் ஆடுதே சிலையோ சிற்பக்கலையோ இது என்ன இளமை குலுங்கும் ரதமோ இதயத்தில் அமுதம் பொழிய வருமோ சுவை தருமோ எனது விழிகள் கனவில் மீதக்குதே பனி வீழும் பருவநிலா பரதமும் ஆடுதே சிலையோ சிற்பக்கலையோ சனிதனிபார் மகரிகம சனிதனிபார் சனிதனிபார் மகரிகம சனிதனிபார் சரிகமர்த்தி கமபகமபதமபதமி கிடைச்சா விட மாட்டீங்களே மேஞ்சது போதும் கொடு இங்க மட்டும் என்ன வாழுதான் வாலிபர் தற்கொலை காதலித்த பெண்ணை பெண்ணின் தந்தை தர மறுத்ததால் மனமுடைந்த வாலிபர் தூக்கில் தொங்கினார் சோதாப்ப வெத்தனம் பெண்ணை தர்றேன்னா போராடி அவளை அடையணும் அதை விட்டுட்டு பொசுக்கு போய் கைத்துல தொங்கிட்டானே துணிச்சல் இல்லாதவனுக்கு எதுக்கு காதல் நீயும் காதலிச்சு கண்ணா பெண்ணா அடி வாங்கியிருந்தா இப்படி பேச மாட்டேன் காதல பத்தி எங்கிட்டே பேசுறியா அத நான் கரைச்சு குடிச்சவன் இப்படித்தான் கல்யாணத்துக்கு முந்தி என் சம்சாரத்துக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்தேன் என் மாமனார்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அவர் என்ன காட்டு பக்கம் வர சொல்லி வாயில நுரதொல்ற வரைக்கும் அடிச்சார் அடிய வாங்கிக்கிட்டு அவர் மகளை கட்டாம விடுறதில்லைன்னு அங்கே சபதம் பண்ணிட்டு வந்தேன் ஓ சபதத்துக்கு நுர தள்ளி இருக்குமே அதுதான் இல்ல மறுவாரமே மண்ணெண்ண சின்னோட என் மாமனார் வீட்டுக்கு போனேன் நம்பர் ஒன் அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நம்பர் டூ உன் மகளை எனக்கு கட்டி வைக்கணும் மறுத்தா மண்ணெண்ணைய மேல ஊத்தி எரிச்சுக்கு வேணும் ஆர்ப்பாட்டம் பண்ண அவ்வளவுதான் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் மகளையும் எனக்கு கட்டி கொடுத்துட்டாரு எப்படி ஏன் ரூட்டு அருமையான ரூட்டு இத்தனை நாள் எனக்கு இது தெரியாம போச்சே அத்தை அத்தை என்னடி என் மோட்டர் பைக் சாவியை காணும் நீ பாத்தியா நான் எதுக்கு பார்க்கணும் அதான் எடுப்படியே இருக்குதே நீ எதுக்கு எடுத்து வச்சிருக்க நீ வேகமா மோட்டர் பைக் ஓட்டுறேன்னு ஊரெல்லாம் சொன்னாங்க அப்ப நான் நம்பல நீ என்ன கூட்டிட்டு போய் கீழே தள்ளின பாரு அப்பதான் எனக்கு புத்தி வந்தது இனிமே நீ மோட்டார் பைக் ஓட்டுனா நீ திரும்பி வர வரைக்கும் நிம்மதியே இருக்காது அப்போ நான் எங்கயாவது போறதுன்னா எதுல போறது டவுன் பஸ் நிறைய இருக்குது அதுல போ ஐயோ இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் கமலாவுக்கு கல்யாணம் கல்லடி வரைக்கும் போயிட்டு வரணும் இப்ப திடீர்னு பஸ்ல போச்சோன்னா நாம நினைச்ச நேரத்துக்கு பஸ் கிடைக்குமா அப்ப டாக்ஸில போ புரியாம பேசாத முகூர்த்தம் பத்து மணிக்கு இங்கே மணி ஒன்பது ஆயி போச்சு நான் டவுனுக்கு போய் டாக்ஸி பிடிக்கிறதுக்குள்ள அவ குழந்தையே பெற்றுவா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் சாவி கொடு நான் வேகமா போயிட்டு திரும்பி வந்துடுறேன் என்னது
வேகமா வா. இல்ல இல்ல வேக இல்லாம போயிட்டு மெதுவா திரும்பி வந்துடுறேன். நல்ல தல ப்ளீஸ் சாவியை கொடுத்துரு. உன்னோட ரொம்ப ரோதனையா போச்சு. இதான் கடைசி தடவை. இந்தா உங்க என்ன காலங்காத்தால வீட்டுக்கு முன்னால கோஷம் சமையல் என்ன உன் மாமனார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பொண்ணையும் கொடுத்தாரு. அத மனுஷன் நீ மனுஷனா? அது எப்படி உனக்கு தெரியும்? நீதானே எனக்கு டீ கடையில சொன்ன. இப்ப உனக்கு ஒரு சட்டம், ஊரானுக்கு ஒரு சட்டமா? முடிவா கேக்குறேன், உன் மகளை கட்டி கொடுக்க போயா இல்ல இந்த இடத்துல ஊத்திக்கிட்டு சாகவா? சொல்லிக்கிட்டே நிக்கிறியே, செயல இறங்கு. நீ சொன்னா செத்துருவானா? உன் மகன் சொல்லட்டும், சாகுறேன். மகளே சீக்கிரம் சொல்லுமா, மனசு மாதிரி ஓடிட போறான். அப்பா அவர் ஆவிய வந்து என்ன சுத்தினா நான் என்ன செய்யறது? நீ கவலைப்படாத மகளே, அந்த மண்ணன் ஆவிய பெட்ரோல் ஊத்தி நான் குளிச்சிடுறேன். சீக்கிரம் சொல்லுமா. இந்தாயா நான் சொல்றேன், நீ கேட்டுக்கோ. அப்பனும் மகளுமா சேர்ந்து என்னை அவமானப்படுத்திட்டீங்க. இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஊத்திக்கிறேன். உண்மையிலேயே ஊத்திக்கிட்டான்? ஊத்திக்கிட்டேன். தோசைக்காரன்தான் ஊத்திக்கிட்டேன். இதோ தீப்பட்டி கொளுத்த போறேன். இப்ப நினைச்சா கூட நீங்க தடுத்து நிறுத்தலாம். என்ன சொல்றீங்க? அந்த பாவத்துக்கு நாங்க உடந்தையா இருக்க மாட்டோம். அப்படியா? குச்சி நனைஞ்சு போச்சு, தீப்பட்டி கூட எனக்கு துரோகம் பண்ணிபிடிச்சு. ஒருவேளை அக்னி பகவான் என்னை சாக வேணாம்னு தடுக்கிறானா? முண்டா, பையில தீப்பட்டி வச்சுக்கிட்டு மண்ணனை ஊத்திக்கிட்டா தீக்குச்சி நினையாதா? ஐயோ என் கடைசி பயணத்துல இவன் போய் கையேந்தபடி வந்துருச்சே. யோ உன் பொண்ணத்தான் கொடுக்கல, தீப்பட்டியாவது குடியா? இரு வர்றேன். நான் சாகிறத விரும்ப மாட்டான். எனக்காக அவ அப்ப இந்த சண்டை போட்டுக்கிட்டு நினைக்கிறேன். டேய் செந்தில், நீ ஜெயிச்சுட்டானா ஜெய்? அட பாவி, தீப்பட்டி கேட்டதுக்கு தீவட்டியே கொண்டாந்துட்டானே. இந்த தீவட்டி நீயே குடிச்சிக்கிறியா? நான் உன்ன கொடுத்துட்டுமா? இன்னைக்கு சனிக்கிழமை, செத்த மோச்சத்துக்கு போக முடியாது. அடுத்த வெள்ளிக்கிழமை வரேன். உன்னை அடுத்த வாரம் வரைக்கும் விட்டா வீதியில போற பெண்களை எல்லாம் பாத்துட்டு வீட்டுல போய் மண்ணெண்ண டின்னோட நிப்ப. உன் கதையை இன்னைக்கே முடிச்சானும் இதனால ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, உன்னை எரிக்காம விட மாட்டேன். குடிமா குட் மார்னிங் மீரா. குட் மார்னிங் டாக்டர். இப்ப உடம்பு வலி எப்படி இருக்கு? ரொம்ப குறைஞ்சிருச்சு டாக்டர். நான் இப்ப வீட்டுக்கு போலாம். இன்னும் மூணு வாரம் இங்க தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட பிறகுதான் நீ வீட்டுக்கு போக முடியும். அது வரைக்கும் நான் உங்க கைதியா? கைதி இல்ல, மை கெஸ்ட். ஓகே அத்தை, எனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை அக்காவுக்கு தெரியப்படுத்திட்டீங்களா? உனக்கு விபத்தாச்சின்னு கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவளுக்கு தெரியப்படுத்தணுங்கிற விஷயத்தையே நான் சுத்தமா மறந்து போயிட்டேன். இன்னைக்கே தந்தி கொடுத்துறமா? வேண்டா அத்தை, அதான் எனக்கு குணமாயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டு போறாரே. இப்ப நீங்க டெல்லிக்கு தந்தி கொடுத்தீங்கன்னா அவ கோர்ஸ் அரையும் குறையமா விட்டுட்டு வந்துருவா. நான் வீட்டு பணியினே எழுதி போட்டுக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராதா, உன்னோட கோர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு கோல்டு மெடலும் வாங்கிட்டு வந்துட்டேன். உன்னால நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே பெருமை. தேங்க் யூ டாக்டர். இன்னும் என்னோட ஜாயினிங் ரிப்போர்ட். யூ கேன் கோ. எஸ் டாக்டர். ராதா, ஊட்டில இருந்து உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. தேங்க் யூ, வச்சிட்டு போ.
அன்புள்ள ராதாவுக்கு அத்தை எழுதி கொண்டது. நீ டெல்லியிலிருந்து திரும்பி வந்திருப்பா என்று நினைக்கிறேன். உன் தங்கை மீரா மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது விபத்து ஏற்பட்டு ஒரு மாத காலம் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்தாள். இப்போது ஓரளவு குணமாகி மீராவை நேற்றுதான் வீட்டுக்கு அழைத்து வந்தேன். அவள் உன்னை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறாள். இந்த கடிதத்தை தந்தி போல் பாவித்து உடனே புறப்பட்டு வரவும். உன் அன்புள்ள அத்தை சாரதா. சரளா, அட எங்க ராதாமா, வாங்கம்மா. நீங்க ஊரை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இருந்தாலும் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறீங்க. ஆமா, பட்டணத்துல என்னை பத்தி ஒரு தடவையாவது நினைச்சு பாத்திருப்பீங்களா? எங்க ஹாஸ்டல்ல எனக்கு பக்கத்து ரூம்ல கோல்முட்டி கோமலன்னு ஒருத்தி இருக்கா. அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஓ நினைப்பு தான் வரும். சிந்து முடிஞ்சு விடுறதுல நீ அவளும் ஒண்ணு. இப்பெல்லாம் சிந்து முடியறதுக்கு நேரமே கிடைக்கிறது இல்லம்மா. வந்தாங்க பேட்டிய. ஆமா, அப்ப எங்க? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. நீங்க வாங்க உள்ள. மீரா அக்கா, மீரா உனக்கு நடந்த விபத்தை பத்தி அத்தை லெட்டர் எழுதியிருந்தாங்க. நான் துடிச்சு போயிட்டேன். இப்ப உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனா இடுப்புக்கு உணர்ச்சியே இல்லை. என்னது உணர்ச்சியே இல்லையா? டாக்டர் என்ன சொல்றாரு? குணமாயிடும்னு சொல்றாரு. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வராரு. ஆனா நான் மறுபடியும் எழுந்து நடப்பேனான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சத அக்கா வந்துட்டேல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, சீக்கிரம் குணமாயி. நீ மறுபடியும் நாட்டியம் ஆடத்தான் போற, அதை பார்த்துட்டுதான் நான் மெட்ராஸ்க்கு திரும்பி போறேன். வரலா? அத்தை வந்துட்டாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரளா, அத்தை சாதா, நீ எப்ப வந்தமா? கொஞ்ச நேரத்துக்கு முந்திதான் வந்த. அத்தை மீராவை பார்த்த, இடுப்புக்கு கீழே உணர்ச்சியே இல்லைங்கிறா. அவளுக்கு முதுகுத்தண்டு பழுதடைஞ்சு போச்சு, அதனால அவ மறுபடியும் எழுந்து நடக்கிறது சந்தேகம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அத்தை இந்த உண்மை மீராவுக்கு தெரியாது. அத்தை என் தங்கையை இந்த கோலத்துல பார்க்கவா? ஆறு வருஷம் கழிச்சு நான் இங்க வந்தேன். போத்த நிக்கிற வயசுல கடவுள் அவளுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டானே, இது நான் எப்படி தாங்குவேன்? ராதா, ராதா, அவளுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீயே. இப்படி குழந்தை மாதிரி அழலாமா? மனசு திடப்படுத்திக்கோமா. திரும்பவும் அவ எழுந்து நடக்கணுங்கிறதுக்காதான் தினமும் கோலுக்கு போயிட்டு வரேன். கடவுள் நம்ம கைவிட மாட்டாருமா? இந்தாப்பா, நான் பேசினபடி ஆளுக்கு 100 ரூபாய், பேசினதுக்கு மேல ஆளுக்கு 100 ரூபாய். இந்த 100 ரூபாய் எதுக்கு? நான் கராத்தையில கரடி பெல்ட், கும்புல குங்கும பெல்ட். நான் யாரையாவது அடிக்கும் போது வாய் கிளியலாம், காதலையும் மூக்களையும் ரத்தம் வரலாம், கண்ணு வீங்கலாம், யாராவது தலை சுத்தி கீழே விழலாம். இதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் பாரு. அதுக்குத்தான் போனஸா ஆளுக்கு 100 ரூபாய். அதோ அவ வர, நான் சொன்னபடி நடந்துங்க போங்க. ஏன் வழிய மறிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பொண்ணு கிட்ட ஒரு ஆம்பளை எதை எதிர்பார்ப்பானோ அது வேணும். இன்னொரு தடவை கூப்பிடட்டும், அப்ப போவோம். பேரை சொல்லி கூப்பிடுறா, நீ போயிடுவா. ஊருக்கு பசங்களா, தனியா போற பொண்ணு கிட்ட கரெக்டா வந்துறீங்க? மியா,
புச்சா புச்சா ஐயோ கண்ணு கலங்கி போச்சே நான் சொன்னதெல்லாம் இவங்க செய்றாங்களே அடி பாவி சரளா உன்னை காப்பாத்த வந்துதானே இந்த உதவி வாங்குறேன் குத்துக்கள் மாதிரி நிக்கிறியே கூச்சல் போட்டு யாரையாவது கூப்பிடக்கூடாதா யாருகிட்டயா கதை விடுற என்ன மயக்கிறதுக்காக இவங்களுக்கு பணம் கொடுத்து செட்டப் பண்ணது எனக்கு தெரியும் ஐயோ உனக்கு தெரிஞ்சு போச்சா ஆமா இவங்கெல்லாம் எங்க தெருக்காரங்க உன் திட்டத்தை என்கிட்ட சொன்னாங்க பணத்தை வாங்கிட்டு உன் கைய கால ஒடிச்சு அனுப்புங்கன்னு நான் தான் சொன்னேன் அதான் இந்த அடி அடிக்கிறாங்களா எலெக்ஷன்ல காசு வாங்கிட்டு அடுத்தவனு கோட்டு போடுறது மாதிரி என்கிட்ட காசு வாங்கிட்டு என்னையே முத்தி விட்டாங்களே இதுக்கு மேல அடி ஆகாது ஏண்டா என்ன திமிரு இருந்தா எங்க தெரு பொண்ணையே காதல் பண்ணுவ உன்ன கைலாசத்துக்கே அனுப்புறோம் ஐயோ அப்பா டேய் பண்ண போலாம் என்னது ஆள் வெறால் மீன் மாதிரி இப்படி வரைச்சு கிடக்குறா யோ செந்திலே 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 சரளா 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 என்னையா இது இவ்வளவு அடியை வாங்கிட்டு இன்னும் என்னைய கூப்பிட்டு இருக்கா என் உயிர் போற வரைக்கும் ஓம்பரத்தன் சொல்லிக்கிட்டு இருப்பேன் உன்னை காதலிச்சு குட்டுறதுக்காக முதல்ல உங்க அப்பன் அடி வாங்கினேன் இப்ப ஊராங்கிட்டு அடி வாங்கிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல என் உயிர் பெரிய போகுது அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னை கட்டிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடு ஆடா அடுத்த ஜென்மம் என்னையா நீ உயிரோட இருந்தா இந்த ஜென்மத்திலே உன்னை கட்டிக்கிறதுக்கு எனக்கும் ஆசைதான் ஆனா எங்க அப்பா ஒத்துக்க மாட்டானே என்ன செய்யறது உங்க அப்பனை எப்படி சரி கட்டுறதுன்னு எனக்கு தெரியும் முதல்ல நீ சத்தியம் பண்ணி கொடு சத்தியமா பண்ணிக்கிறேன் அப்பா இப்பதான் போன உயிர் திரும்பி வந்திருக்கு சரளா செந்தில் சரளா செந்தில் சரளா செந்தில் மீரா என்னக்கா என்ன பின்னிட்டு இருக்க உனக்கு ஸ்வெட்டர் பின்னிட்டு இருக்கேன் ஆக்சிடென்ட்க்கு பிறகு இப்படித்தான் ஏதாவது செஞ்சு பொழுது போக்கிட்டு இருக்கேன் பக்கத்து வீட்டுல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு இஸ் எ வெரி நைஸ் மேன் அவர் அடிக்கடி வந்து என்கிட்ட பேசிட்டு இருப்பாரு அதனால நேரம் போறதே தெரியாது அவர் யாரு அவர் ஒரு எழுத்தாளர் எழுத்தாளரா அவர் பேரு பேரா இது அவர் எடுத்த போட்டோ கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு நீயே படிச்சு பாரு ராஜேஷ் அதான் அவர் பேரு கொஞ்ச நேரத்துல ராஜேஷ் என்ன பார்க்க வருவாரு நீ வரப்போறத அவர்கிட்ட சொல்லிருக்கேன் அவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் உனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் மீரா நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அவர் வந்து சொல்லி அனுப்பு கொஞ்ச நேரத்துல ராஜேஷ் என்ன பார்க்க வருவாரு நீ வரப்போறத அவர்கிட்ட சொல்லிருக்கேன் அவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் உனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் ஹலோ மிஸ்டர் ராஜேஷ் ஹலோ ராதா என்ன காலங்காத்தால கோயிலுக்கு வந்திருக்கீங்க என்ன வேண்டுதல் நாளைக்கு எங்க மாமாவுக்கு இருதய ஆபரேஷன் உங்க சீஃப் டாக்டர் சொன்னதுல இருந்து என் மனசுக்குள்ள ஒரு பதட்டம் ஏற்பட்டுச்சு அவருக்கு நல்ல விதமா அந்த ஆபரேஷன் நடந்து முடியணும்னு விநாயகர் வேண்டிக்கிட்டேன் ஆயிரம் இல்லாத என்ன வளர்த்து ஆளாக்கி புகழ்மிக்க எழுத்தாளருங்கிற நிலைக்கு உயர்த்தினதே அவர் தான் ஆமா நீங்க என்ன அச்சந்தத்தோட வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரார்த்தனை நானும் உங்க மாமாவுக்காக தான் பிரார்த்தனை பண்ண வந்திருக்கேன் ஏன் மாமாவுக்காக நீங்க பிரார்த்தனை பண்றீங்களா ஆமாங்க மூணு மாசத்துக்கு முந்தி திருச்சியில இருந்து உங்க மாமாவை கொண்டு வந்து எங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க அன்னையில இருந்து அவரை நான் தான் கவனிச்சுட்டு வரேன் அவர் என்ன ஒரு நர்சிங்கிற முறையில பாக்கல நானும் அவர்கிட்ட ஒரு நோயாளிங்கிற முறையில பழகல என்ன அவர் மகாமாரி நினைச்சு பழகுறாரு நானும் அவருடைய தந்தையா தான் பாவிக்கிறேன் அதனாலதான் அவருக்கு நல்லபடியா இந்த ஆபரேஷன் நடந்து முடியணும்னு வேண்டிக்க வந்திருக்கேன்
உங்க நல்ல உள்ளம் வாழ்க. இந்த கலியுகத்துல எப்படி ஒரு நல்ல பொண்ணா? நோயாளிக்காக பிரார்த்தனை பண்ற ஒரு நர்ஸ என் வாழ்க்கையிலேயே இப்பதான்ப்பா நான் கேள்விப்படுறேன். குட் மார்னிங். ஆமா ராதா, ராஜேஷ் இப்பதான் உன்னை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தான். ஆமா, அவருக்கு எப்பவுமே என்ன புகழ்றதுதான் வேலை. இந்த விபூதி எடுத்துக்கங்க. எனக்காக நீ பிரார்த்தனை பண்ணியிருக்க, உன் கையாலேயே என்னை தில பூசி விடுமா? ராதா, நீ நல்லா இருப்ப, உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சு. குட் மார்னிங் மிஸ்டர் ராஜேஷ். குட் மார்னிங் ராதா. என்ன டியூட்டி முடிஞ்சு புறப்பட்டீங்களா? ஆமா, இன்னைக்கு நாளைக்கு நான் டியூட்டிக்கு வர மாட்டேன், லீவ் போட்டுருக்கேன். என்ன விஷயம்? நாளைக்கு எனக்கு பிறந்தநாள். குட் நியூஸ். இன்னொரு விஷயம், ஊட்டில இருக்காரு என் ஃப்ரெண்ட் டாக்டர் பிரகாஷ், அவரை பத்தி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. நீங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்க போறதா கூட சொல்லிருக்கீங்க. கரெக்ட். அவரும் என் பர்த்டேல கலந்துக்க வராரு. நாங்க ரெண்டு பேரும் மூணு வருஷம் கழிச்சு சந்திக்க போறோம். அனதர் ஹாப்பி நியூஸ். நாளைக்கு நைட் சுரங்கனி ரெஸ்டாரண்ட்ல விருந்து இருக்கு, நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். அங்க பிரகாஷ் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஷூர். See you. தாதா, இன்னைக்கு டின்னர் ஒரு புடி பிடிக்கணுங்கிறதுக்காகவே மத்தியானம் என் வயித்த பட்டினி போட்டுட்டேன். இப்போ சிறுகுடல பெருங்குடல் தீங்குதடி. சீக்கிரம் டின்னருக்கு ஆர்டர் பண்ணு. கொஞ்சம் பொருடி, ராஜேஷ் வந்துருட்டோம். ஹலோ மிஸ் ராதா. ஹலோ. Happy birthday to you. Many more happy returns. Thank you. உக்காருங்க. ஏனாதா, டாக்டர் பிரகாஷ் இன்னும் வரலையா? வர முடியலன்னு வாழ்த்து மட்டும் அனுப்பியிருக்காரு. அப்படியா? அதனால என்ன, அவருக்கு பதிலாக தான் நான் வந்திருக்கேன். இந்தாங்க என்னோட சிறு அன்பளிப்பு. நைஸ் வாட்ச். Thank you. இதை நீங்க கையில கட்டும் போதெல்லாம் இந்த சந்திப்பு ஞாபகம் வரணும். நேரம் பார்க்கும் போதெல்லாம் என் நினைவு வரணும். ஓ ஷூர். எனக்கு மயக்க வரத்துக்குள்ள இப்ப டின்னர் வரணும். ஹார்ட் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. ஆபத்தான கட்டத்தையும் தாண்டிட்டீங்க. நாளைக்கே ஸ்பெஷல் வார்டு காமிச்சிடுறேன். தேங்க் யூ டாக்டர். எங்க மாமாவை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். பழுது பார்த்தவனுக்கு சொல்லாதீங்க, படைச்சவனுக்கு சொல்லுங்க. ராஜேஷ், ராதா இன்னைக்கு சிக்கலி போட்டிருக்காளா? அவ உடம்புக்கு என்னன்னு தெரியல. நீ போய் அவளை பாரு, ஏதாவது தேவைன்னா வாங்கி கொடு. ஹலோ ராதா. வாங்க ராஜே. லீவ் போட்டீங்களாமே, உடம்புக்கு என்னாச்சு? எனக்கு கண்வலி, அதனாலதான் இன்னைக்கு டூட்டிக்கு போல. 15 நாள் ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு எங்க மாமாவை கவனிச்சிட்டு இருந்தீங்களே, அதுதான் உங்களுக்கு கண்வலி வந்திருக்கு. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம், ஆனா அதுவே காரணம்னு சொல்ல முடியாது. ரெண்டு மூணு நாள் குணமாயிடும். என்ன தேடுறீங்க? ஐ டிராப்ஸா? ஆமா. இருங்க நானே போட்டு விடுறேன். ஐயோ, பக்கத்துல வராதீங்க, இது மெட்ராஸை, உங்களுக்கும் தொத்திக்கும், போயிடுங்க. பரவாயில்ல, உங்களுக்கு மருந்து போட்டதுனால எனக்கு கண் வலி வந்துச்சுன்னா அந்த வலிய நான் சந்தோஷமா தாங்கிக்கிறேன். ராஜேஷ் பிளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. முதல்ல நான் சொல்றதை நீங்க கேளுங்க. கண்ணாடி கேளுங்க. ராஜேஷ், நாம ஊரை விட்டு வந்து 4-5 மாசத்துக்கு மேல ஆகுது. நீ திருச்சிக்கு போய் நம்ம கம்பெனி நிர்வாகம் எல்லாம் சரியா நடக்குதான்னு பாத்துட்டு அப்படியே கொஞ்சம் பணமும் எடுத்துட்டு வந்துரு. ஆகட்டும் மாமா, நாளைக்கே நான் புறப்படுறேன். தாதா சீக்கிரம் வாடி, டிஃபன் சாப்பிட்டுட்டு டியூட்டிக்கு போனோம். எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு, நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். இதை நீங்க கையில கட்டும் போதெல்லாம் இந்த சந்திப்பு ஞாபகம் வரணும். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நேரம் பார்க்கும் போதெல்லாம் என் நினைவு வரணும். கண்வலி எப்படிமா இருக்கு? இன்னும் ஒருத்தரதாமா இருக்கு. அப்படியா? தாதா, ஏய் தாதா, என்ன மேரி, என்னடி காலையில டியூட்டிக்கு போனவ லீவ் போட்டுட்டு வந்துட்டியாமே, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல, நீ மனசுக்குள்ள எதையோ நினைச்சி வேதனைப்பட்டு இருக்க.
நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எப்பவும் படுத்த உடனே தூங்குறவ. நேற்று ராத்திரி தூங்காம புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தேன். பசியே பொறுக்காதவ, இன்னைக்கு பசிக்கலன்னு சொன்னேன். 105 டிகிரி காய்ச்சல் அடிச்சாலும் டியூட்டியை முடிக்காம ஹாஸ்டலுக்கு வரமாட்டேன். இன்னைக்கு டியூட்டிக்கே போகாம லீவ் போட்டுட்டு வந்துட்டேன். உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஒழிக்காம என்கிட்ட சொல்லு, என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். பள்ளி பருவத்தில இருந்து நானும் பிரகாஷும் நெருக்கமா பழகிட்டு வந்தோம். இப்ப 3 வருஷமா ஒத்தர ஒத்தர் பார்க்காம இருக்கோம். அந்த பிரிவு என் மனசுல எந்த வாட்டத்தையும் ஏற்படுத்தினதில்ல. அவர் நினைவும் எனக்கு வந்ததில்லை. ஆனா ராஜேஷ் கூட நான் சில மாதங்கள் தான் படிக்கிருக்கேன். அவர் வெளியூருக்கு போய் 3 நாள் தான் ஆகுது. இந்த பிரிவு என் உள்ளத்தை ஆழமா பாதிச்சிருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நினைப்பே வந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் புரியாம தவிக்கிறேன்டி. உன் தவிப்புக்கு காரணம் என்ன தெரியுமா? காதல். உன்ன அறியாமலே உன் உள்ளம் ராஜேஷ நேசிக்குது. அப்படின்னா சின்ன வயசுல இருந்து நானும் பிரகாஷும் பழகி வந்தது அது வெறும் நட்புதான். ராதா, நட்புக்கும் காதலுக்கும் உள்ள இடைவெளி ஒரு நூலெழுதான். இது உன் சொந்த பிரச்சனை. சந்தோஷமான வாழ்க்கை அமையணும்னா திட்டவட்டமான முடிவு எடுக்க வேண்டியது நீதான். ராதா, ஒரு பெண்ணும் ஆணும் கணவன் மனைவி ஆவதற்கு வெறும் நட்பு மட்டும் போதுமானது அல்ல என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். மிஸ்டர் ராஜேஷ், ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? காலையில தான் வந்தேன். உங்களுக்கு ரோஜா பூ ரொம்ப பிடிக்கும்னு எங்க மாமாட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. எங்க ஊர்ல இது நிறைய விளையுது. உங்க ஞாபகம் வந்தது, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஊருக்கு போய் கூட என்ன நினைச்சிட்டு இருந்திருக்கீங்களே. ரொம்ப தேங்க்ஸ். ஏனாதா நான் எழுதின இந்த நாவல்ல குறிப்பா இந்த வரிகளுக்கு கீழே மட்டும் சிவப்பு கோடு போட்டிருக்கீங்களே, ஏன்? அந்த வரிகள் தான் என் வாழ்க்கையை தீர்மானிச்ச வாக்கியங்கள். என்ன சொல்றீங்க? என்ன மறந்துட்டு வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும்படி டாக்டர் பிரகாஷுக்கு நேத்துதான் ஒரு கடிதம் எழுதி போட்டேன். திடீர்னு ஏன் இப்படி முடிவெடுத்தீங்க? இது திடீர்னு எடுத்த முடிவு இல்ல, தீர்க்கமா சிந்திச்சு எடுத்த முடிவு. ஒரு பொண்ணு ஒருத்தனுக்கு மனைவியா போனா தான் உடம்ப மட்டும் இல்ல உள்ளத்தையும் சேர்த்துதான் கொடுக்கணும். டாக்டர் பிரகாஷ் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் உடம்பத்தான் அவருக்கு கொடுக்க முடியுமே தவிர என் உள்ளத்தை கொடுக்க முடியாது. அப்படி ஒரு துரோகத்தை அவருக்கு நான் செய்ய விரும்பல. அப்படின்னா உங்க உள்ளம் வேற ஒருத்தர் நேசிக்குதுன்னு அர்த்தமா? ஆமா, அந்த வேற ஒருத்தர் வேற யாரும் இல்ல, நீங்க தான். ராதா, நீங்க என்ன நேசிக்கலன்னா நான் இப்படி மனம் திறந்து பேசினதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. அப்படி ஒரு அப்பட்டமான பொய்ய சொல்ல நான் தயாரா இல்ல. என் உள்ளமும் உங்களைத்தான் விரும்பிச்சு. ஆனா நீங்க யாருக்காகவோ பூத்திருக்கிற மலர்னு தெரிஞ்ச உடனே என் ஆசைகள் அப்படியே மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டேன். ராதா, நானும் உன்னை மனசார காதலிக்கிறேன். ராஜேஷ், ராதா.
மட்டும் உரிமையாகும் உறவை கேட்கிறேன் தினமும் இங்கு உயிரில் உன்னை எழுதி பார்க்கிறேன் எனக்கு மட்டும் உரிமையாகும் உறவை கேட்கிறேன் ஒரு பெண்ணானதே தூதாப்பு இரு கண்ணானதே நினைத்தாலும் அனைத்தாலும் அது தேனானதே தூசாப்பு ஒரு பெண்ணானதே தூதாப்பு இரு கண்ணானதே அடுத்த வாரம் எங்க மாமாவை ஊருக்கு கூட்டி போயிடலான்னு சீஃப் டாக்டர் சொல்லிட்டாரு அங்க போனதும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு எங்க மாமா கிட்ட சொல்ல போறேன் இந்த செய்தியை கேட்டதும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஏன்னா உன் மேல அவருக்கு கொள்ள பிரியம் திருமணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டை செஞ்சுட்டு அப்புறம் வந்து உன்னை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை பிரிஞ்சிருக்கணுமே நினைக்கும் போதுதான் ரொம்ப கவலையா இருக்கு இந்த தற்காலிக பிரிவை நீ மட்டும் இல்ல நானும் தாங்கி தாகணும் வரேன் அப்பா வரா தலையில இருக்க பூவை கசக்கி போடு பொட்டு அழிச்சுக்க முடிய களைச்சு விடு நான் சொன்னபடி நடி நீ போயா உன்னை விட நான் பிரம்மாண்டமா நடிப்பேன் என்ன காண்டாமிருகம் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கான் ஏ சமையலு என்னையா போஸ்ட் என்னடா சட்டையும் பேண்டையும் தோல்ல போட்டுக்கிட்டு போற நாய் மாதிரி வேற இறைக்கிற எதையாவது திருடிக்கிட்டு ஓடுறியா நாலடி முன்னாடி போய் பாரு நான் எதை திருடிட்டு போறேன்னு நீ ஏன் புரிஞ்சுக்கிறவ என்ன இவன் நாலடிக்குள்ள ஒரு சஸ்பென்ஸே வச்சுட்டு போறான் போய்தான் பாப்பமே யாரு பெத்த பொண்ணோ ஐயோ நான் பெத்த பொண்ணு அட பாவி விக்க வச்சிருந்த ஸ்டாம்பு மேல கருப்பு முத்திரையை குத்திட்டியடா இனிமே விலை போகாதே நீ என் தலையில் நெருப்பு வைக்க பார்த்த நான் உன் கூரையில் நெருப்பு வச்சுட்டேன் நினைச்சு நினைச்சு சாவு அடே மகளே இது என்ன கோலம் முள்ளு மேல சேலைய போட்டுட்டேன் மெல்ல மெல்ல எடுத்தேன் முள்ளு மேல சேலைய போட்டியா இல்ல முள்ளமன்று மேல போட்டியா
ஏன்ப்பா அப்படி கேக்குறீங்க? அப்படி ஒண்ணு இந்த பக்கம் போறத பார்த்தேன் அதான் கேட்டேன். அப்பா பெத்த பொண்ணு மேல வீணா சந்தேகப்படாதீங்க. நான் முள்ளு மேல தான் போட்டேன். சரி சேலையை தான் முள்ளு மேல போட்டேன். தலையமா போட்டேன். முடி இப்படி கலஞ்சிருக்கே. அதுவா கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஒரு குரங்கோட விளையாடுனே. அது கலச்சிருச்சு. குரங்கா? அவன அப்படியே சொல்லலாம். அப்பா அவரை போய் அவவேன்னு சொல்லாதீங்க. எனக்கு கெட்ட கோவம் வரும். இப்பவே அவ மேல உனக்கு அவ்வளவு பக்தி வந்திருச்சா? எப்பவும் அவர் மேல எனக்கு பக்தி தான். ஆஞ்சநேயர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அவரை திட்டாதீங்கப்பா. நீ யானையவே பானைக்குள்ள போட்டு மறைக்க பார்க்கறேன். நேரடியாவே கேக்குறேன். புத்தி என் கலஞ்சிருக்கு. இதென்னப்பா கேள்வி? அவரோட நான் எவ்வளவு நேரம் விளையாடி இருக்கேன். வேர்வையில கலஞ்சிருக்கோம். ஊட்டிலே உனக்கு வேர்த்து இருக்கு. வீட்டுக்கு வா பேசிக்கிறேன். வா. மீரா குட் மார்னிங். குட் மார்னிங். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியா தான் இருக்கு. மனசுதான் சரியில்லை. ஏன்? தினம் வந்து என்ன சந்திக்கிற ஏன் ராஜேஷ் நேத்து மட்டும் வரல. ஒரு நாள் கூட அவரை என்னால பார்க்காம இருக்க முடியல. அவர் மேல எனக்கு இனம் புரியாத ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு போச்சு. எனக்கு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அவருடைய ரத்தத்தை கொடுத்துதான் என்னை காப்பாத்தினாரு. அக்கா நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன். நானும் நேசிக்கிறேன் அக்கா. உன்ன நேசிக்கிறேன்னு சொன்ன இந்த காஃபி சாப்பிடு. வேண்டாம்மா கொஞ்ச நாளாவே சாப்பாடு தள்ளிருச்சு. உங்களுக்குமாப்பா? எனக்கு தான் உன் கவலையில சாப்பாடு தள்ளிருச்சு. உனக்கு ஏன் தள்ளிருச்சு? கொஞ்ச நாளாவே என் வயித்துக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி இருக்குப்பா. பக்கத்து வீட்டு பாட்டி கிட்ட கேட்டேன், பூச்சி புழு இருக்கும்னு சொன்னாங்க. பூச்சி புழுவா? அடே தார் ரோடு தலையா, என் மகளை இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டிய. நீ நல்லா இருப்பியா? தாதா குட் மார்னிங். குட் மார்னிங் மிஸ்டர் ராஜேஷ். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்படி ஒரு சந்திப்பு ஏற்படணும் நான் நினைக்கவே இல்லை. இங்க இவ்வளவு நெருக்கமா எங்க வீட்டுக்கு பக்கத்துல குடி வந்திருக்கிறத கேள்விப்பட்டதும் நான் ஆச்சரியப்பட்டு போனேன். மீரா உன் தங்கன்னு தெரிஞ்ச உடனே நானே ஒரு நிமிஷம் தடுமாறி போயிட்டேன். நான் வந்ததுல இருந்து அவ அடிக்கடி உங்களை பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருக்கா. நீங்க அவகிட்ட ரொம்ப பிரியமா பழகிறதாவும் சொன்னா. அவன் கூட பிறந்தவாங்கிற காரணத்தினாலதான் நான் அவகிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறேன். அவளோட வெகுளித்தனமான வெள்ள மனசு எனக்கு மட்டும் இல்லை, அவ கூட பழகிற எல்லாருக்குமே பிடிக்கும். நீயும் நானும் ஏற்கனவே அறிமுகமானவங்கிற விஷயத்த நான் அவகிட்ட சொல்லல. எனக்கும் உங்களுக்கு தெரியும்னு மீரா கிட்டயோ அத்தை கிட்டயோ இதுவரைக்கும் நானும் சொல்லல. நம்ம பழைய நெருக்கம் நமக்குள்ளேயே எரிஞ்சு போன சாம்பலா போகட்டும். நேத்து தான் பழைய குப்பைகளை நெருப்பு வச்சு கொடுத்தேன். குப்பை சாம்பல் ஆயிடுச்சு, ஆனா அடியில நெருப்பு மட்டும் இன்னும் அணையாம இருக்கு. தண்ணி ஊத்துன அணிஞ்சு போகுமே. வேண்டாம், அது தானா அணையட்டும். காத்து இருக்கிற இடத்துல கங்கு அணையாது. மிஸ்டர் ராஜேஷ் நேத்து புற நீங்க வருவீங்கன்னு மீரா காத்துட்டு இருந்தா, நீங்க வரல. அவ ரொம்ப வருத்தப்பட்டா. நான் உன் வீட்டுக்கு வந்தா உன் வரவேற்பு எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன், அதான் வரல. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வரவேற்பு எப்பவும் போல இருக்கும். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம்.
நீங்க கண்டிப்பா வாங்க. மீரா, நான் காய்கறி வாங்க போன போது உன் ஃப்ரெண்ட் ராஜேஷ் பார்த்தேன். நானே என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டேன். அவர் வரலன்னு நீ வருத்தப்பட்டதை சொன்ன. அநேகமா நீக்கு வருவாருன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இந்த பெட்ஷீட்டையும் தலகாணி வரையும் மாத்துவோமா? படுக்கையை மாத்திரது இருக்கட்டும். முதல்ல என்ன ஹாலுக்கு தூக்கிட்டு போ. அக்கா, ஒரே இடத்துல படுத்திருக்கிறது என்னமோ மாதிரி இருக்கு. இது பாரு மீரா, நர்சிங்கிற முறையில சொல்றேன். டாக்டர் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு உன்னை எங்க வேணாலும் தூக்கிட்டு போறேன். அத்தையை கேட்டா உன்னை கேட்கணும்னு சொல்றாங்க, உன்னை கேட்டா டாக்டர் கேட்கணும்னு சொல்றேன். நான் படுற நரக வேதனை இந்த வீட்டுல யாருக்கு புரியுது? நான் சொல்றத கொஞ்சம் கேளு மீரா. முதல்ல நான் சொல்றதே நீ கேளு. என்ன தனியா இருக்க விட. மீரா, தயவு செய்து வெளிய போ, வெளிய போ, வெளிய போ. என்ன மீரா, நான் உள்ள வரும்போது வெளிய போக சொல்றேன். நான் உங்களை சொல்லல, அக்காவ சொன்னேன். உங்களுக்குள்ள என்ன தகராறு? நீங்களே சொல்லுங்க ராஜேஷ். வார கணக்குல இந்த ரூம்ல அடைஞ்சு கிடக்குற ஒரு சேஞ்சுக்காக என்ன தூக்கிட்டு போய் கொஞ்ச நேரம் அந்த ஹால்ல வைக்க சொன்னேன். இத கூட டாக்டர் கேட்டுதா செய்யணுமா? இப்படியே படுத்த படுக்கையா இருந்து வேதனை படுறத விட ஒரேடியா செத்து போயிடலான்னு தோணுது. சின்ன விஷயத்துக்கு ஏன் இப்படி அவசரமா பேசுற? இப்ப என்ன, உன் ஹாலுக்கு தானே கொண்டு போகணும். நான் தூக்கிட்டு போறேன். டாக்டர் கிட்டனா? நான் வாங்கி கட்டிக்கிறேன். கொஞ்சம் கழுத்துல இருந்து கையெடுமா? கண்டிப்பா எடுக்கணுமா? கழுத்து வலிக்குது. ஓ, ஐ அம் சாரி. மீரா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் அடம்பிடிக்காம நல்ல ஒண்ணா நடந்துக்கணும். ஓகே ராஜேஷ், நீங்க எழுதிட்டு இருக்கிற கதையோட ஃபைல கொடுத்து அனுப்புங்க, நான் காப்பி எடுத்து தரேன். அது வந்து யோசிக்காதீங்க, என் தலையெழுத்து தான் நல்லா இல்ல, ஆனா என் கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்கும். உனக்கு எதுக்கு வீண் சிரமம்னு பாக்குறேன். எனக்காக நீங்க எவ்வளவு உதவி செய்றீங்க. உங்களுக்கு நான் இந்த உதவி கூட செய்ய கூடாதா? அது மட்டும் இல்ல, எனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். ஓகே, அனுப்பி வைக்கிறேன். வரலாறா? அக்கா, ராஜேஷ் என்ன தூக்கிட்டு வரும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? இப்படி தினமும் அவர் என்ன சுமப்பாருனா வாழ்நாள் பூரா முடமா இருந்துடலான்னு தோணுது. நல்லா இருக்கு. நியாயம், கண்ணு வித்து ஓவியம் வாங்கின கதையா இருக்கு. திருவுல தனமா எதையாவது உளறிட்டு இருக்காம மகளே, கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வா. இதென்ன மாத்திரை எதுக்காக சாப்பிடுறீங்க? தூக்க மாத்திரை, கொஞ்ச நாளாவே தூக்கமும் தள்ளிருச்சு. இந்த மாத்திரையை சாப்பிட்டாலாவது தூக்கம் வருமானு பாக்குறேன். ஏப்பா, படுத்த உடனே கரடி மாதிரி கொர்ற கொரன்னு கொரட்ட விட்டு தூங்குவீங்க, இப்ப ஏன் தூக்கம் பாத்து? துக்கம் தான். துக்கமா? அம்மா சத்தது கூட நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் விடல. ஊரே பேசிச்சு. வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்ண, அப்ப வரல. இப்ப எதுக்காக துக்கப்படுறீங்க? எதுக்காக துக்கப்படுறனா? வேண்டாம், அது இன்சூரன்ஸ் கவர் மாதிரி என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கட்டும். தண்ணிய கொண்டா, நீயாவது போய் வாயால குரட்ட விட்டு தூங்கு. எல்லாரும் வாயாலதான் குரட்ட விடுவாங்க, பின்ன காதால விடுவாங்க. இல்ல, இந்த வருஷம் மாத்திட்டாங்களோன்னு பார்த்தேன். குளிர் காலத்திலே இப்படி பண்ணாத்துறீங்க, இனி வெயில் காலத்துல என்ன பண்ண போறீங்களோ. மகளே, அதென்னமா நடுராத்திரியில நறுக்கு நறுக்குன்னு சத்தம்? ஒன்னு இல்லப்பா, மாங்காய் சாப்பிடுறேன். மாங்காயா? மாத்திரைய போட்டும் தூக்கம் போச்சு, நிலைமை மாங்காய் அளவுக்கு முத்தி போச்சு. என்னப்பா தானா பேசிட்டு இருக்கீங்க? நாலு பேரை கூட்டி வச்சு பேசுற விஷயம் இல்லம்மா, அதுதான் நானா பேசிக்கிட்டு இருக்கேன். அக்கம் பக்கத்துல பார்த்தாங்கன்னா உங்களை வேற விதமா நினைப்பாங்க. அப்படி நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பைத்தியம் இல்ல. தான் பைத்தியம்னு எந்த பைத்தியம் ஒத்துக்கிட்டு இருக்கு? பேசாம பாருங்கப்பா. உன்னை பெத்ததுக்கு இப்படி ஒரு பட்டமா?
ஹலோ ராதா. பிரகாஷ் வாங்க. பல வருஷங்களுக்கு பிறகு நாம ரெண்டு பேரும் சந்திக்கிறோம். நீ ரொம்ப மாறிட்ட. நீங்க மட்டும் மாறவே இல்ல. ஆமா, நான் இன்னும் பிரம்மச்சாரி தான். பை தி வே, மீரா ஏதோ அடம் பிடிக்கிறதா உங்க அத்தை ஃபோன் பண்ணாங்க. நீயும் இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. உன்னையும் பரிசோதனை பண்ண மாதிரி இருக்கும். மீராவையும் பார்த்த மாதிரி இருக்கும்னு தான் இங்க வந்தேன். வாட்? ஐ மீன் உன்னை பார்த்த மாதிரி இருக்கும். மீராவ பரிசோதனை பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஓ. மீராவ பார்க்கலாமா? வாங்க போல. என்ன மீரா? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ராஜேஷ் கடையே காப்பி எடுத்துட்டு இருக்கேன். என்னது? காப்பி அடிச்சிட்டு இருக்கியா? இல்ல டாக்டர், காப்பி எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஐ சீ. ஆமா, ஒரே இடத்துல படுத்து இருக்குது. போர் அடிக்குதுன்னு சொன்னியாமே? ஆமா டாக்டர். அப்ப நாளைக்கே ஒரு வீல் சேர் அனுப்பி வைக்கிறேன். ஓ இஷ்டத்துக்கு வீட்டுக்குள்ளேயும் தோட்டத்துக்குள்ளேயும் சுத்து. பட் ஒன் திங், டோன்ட் ட்ரை டு ரன் பிஃபோர் யூ வாக். உத்தரவு டாக்டர். அப்ப உத்தரவு வாங்கிறேன். பிரகாஷ். என்ன ராதா? மீராவ உங்களுக்கும் சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவ கால்ல சக்கரத்தை கட்டின மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பா. இப்படி நடமாட்டமே இல்லாம படுத்துருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விதி அவ வாழ்க்கையில எப்படி விளையாடிடுச்சு பாத்தீங்களா? அவ வாழ்க்கையில மட்டும்தானா? என் வாழ்க்கையில என்ன விதி விளையாடிடுச்சு? அதுக்கு காரணம் நான் தான். என்னை மன்னிச்சு மறந்து வேற ஒரு திருமணம் பண்ணிக்கங்க. வேற ஒரு திருமணமா? பால்ய பருவத்திலிருந்தே உன்னோட பழக்கி. உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பழா போன இதயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒரு இதயத்தை பொருத்தக்கூடிய விஞ்ஞான முன்னேற்றம் என்னைக்கு ஏற்படுதோ அன்னைக்கு அதை பத்தி யோசிக்கிறேன். பிரகாஷ் சியோ. அக்கா, ஒருத்தர் தன்னை காதலிக்கிறாரா இல்லையான்னு ஒரு பொண்ணு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது அவரே சொல்லணும். அப்படின்னா டாக்டர் பிரகாஷ் உன்னை காதலிக்கிறதா சொன்னாரா? அப்படி ஒண்ணும் சொல்லல. பின்ன ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல ஒத்துக்கிட்ட? சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னா பழகின பழக்கத்தை வச்சு அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைச்சேன். ஆனா தாம்பத்திய வாழ்க்கைக்கு அது மட்டும் போதாதுன்னு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்ட? என்ன நீ என்னமோ குற்றவாளியை கூண்டல நிறுத்தி குறுக்க விசாரணை செய்யற மாதிரி கேள்வி வேலை கேள்வி கேட்டுட்டு இருக்கியே. உன் மனசுல என்ன பெரிய வக்கீல் நினைப்போ? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுப்பா. மீரா, ரொம்ப நாளா நீ கேட்டுட்டு இருந்தியா போட்டோ ஆல்பம். உங்களுக்குள்ள காரசாரமா விவாதம் நடத்திருக்கும் போது வந்துட்டேன் நினைக்கிறேன். நானும் கலந்துக்கலாமா? அதுல ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அக்கா பேச்சு நம்பாதீங்க. அவ என்கிட்ட ஒரு விஷயத்தை மறைக்கிறா. எந்த விஷயத்தை மறைக்கிறா? அக்கா நர்ஸ் கோர்ஸ் முடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு டாக்டர் பிரகாஷ் கிட்ட சொல்லிட்டு போனா. அப்புறம் கல்யாணம் செய்துக்க பிரியம் இல்லைன்னு அவருக்கு லெட்டர் எழுதி போட்டுட்டான். அப்படின்னா வேற யாரையோ திருமணம் பண்ணிக்க பிரியப்பட்டிருக்கான்னு தானே அர்த்தம்? அந்த நபர் யாருன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். நீங்க கேட்டு சொல்லுங்க. அது வந்து நான் எப்படி? மீரா, என் பழைய புராணத்தை கிளறி விட்டு பாவம் அவரையும் ஏன் சங்கடப்படுத்துற? பாத்தீங்களா, உங்களையே அவ ஏமாத்திட்டான். என் ஆசை என்ன தெரியுமா? அவ பிரகாஷை கட்டிக்கணும். ஏன்னா அவர் இன்னமும் அவளை உயிருக்குயிரா நேசிக்கிறாரு. நீங்களாவது அக்காவுக்கு புத்திமதி சொல்லி அவரை கட்டிக்க சொல்லுங்க. அவகிட்ட சொல்லி பாக்குறேன். வர்றேன். ராஜேஷ், மீரா கிட்ட ஒரு ஆல்பம் கொடுத்துட்டு வந்தீங்களே, அதுல நாம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ ஏதாவது இருக்குமோன்னு பயமா இருக்கு. கவலைப்படாத, அந்த ஆல்பத்துல இயற்கை காட்சிகள் மட்டும்தான் இருக்கு. நம்ம சம்பந்தப்பட்ட படம் எதுவுமே இல்லை. நான் வரேன். குட் ஈவினிங் மிஸ்டர் ராஜேஷ். குட் ஈவினிங் மிஸ் ராதா. ஏது இந்த பக்கம்?
சும்மா இப்படி காலார வந்த ஒரு எழுத்தாளர் விறகு வெட்டுற காட்சியை பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. சில சமயத்துல நான் விறகுட்டியா மாறிடுவேன். ஏன் அப்படி? தாங்க முடியாத மனச்சுமைகள் ஏற்படும் நேரங்கள் எல்லாம் இப்படித்தான் ஏதாவது கடினமான வேலையை செஞ்சு என் வேதனைகளுக்கு வடிகால் தேடிக்கிறது என் வழக்கம். ஓ ஐ சி. அம்மா நிறைய விறகு வெட்டி வச்சிருக்கீங்களே, எனக்கும் பங்கு தருவீங்களா? உனக்கு இல்லாமலா, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க. ஆமா நீ வாக்கிங் போறதா சொன்னியே, நானும் கூட வரலாமா? நீங்க என்னோட வந்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வெட்டி வச்சிருக்கிற விறக யாராவது திருடிட்டு போயிட போறாங்க. ரொம்ப நாசுக்கான பதில். நான் உன் கூட வரத நீ விரும்பல அப்படித்தானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, தாராளமா என்னோட வரலாம், வாங்க போலாம். மிஸ்டர் ராஜேஷ். என்னடா? ஒருத்தரோட சொந்த பிரச்சனைகளை அடுத்தவங்க தெரிஞ்சுக்க விரும்புறது அநாகரிகம் தான். நாம ரெண்டு பேரும் கொஞ்ச காலமாக நெருங்கி பழகி இருக்கோம், அந்த உரிமையில நான் உங்களை ஒண்ணு கேட்கலாமா? உன்னுடைய பலமான பீடிகைக்குள்ள ஏதோ ஒரு கனமான கேள்வி மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இப்படிப்பட்ட சம்பிரதாயங்கள் எதுவும் தேவையில்லை, என்ன வேணும்னாலும் கேடு. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் இருக்கும்ல? எனக்கு திருமணமான விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் என்ன மறந்துட்டீங்க. ஆனா உங்க மாமா என்ன மறக்காம உங்க கல்யாண பத்திரிக்கை அனுப்பி வச்சிருந்தாரு. உன்னை மனைவியா அடையணும்னு நினைச்சேன், என்ன காரணத்தினாலும் அந்த ஆசையை நீ உடச்சிருந்துட்ட. உன்னை மறக்கணும்னா உனக்கு சொந்தமான என் இதயத்துல வேறொருத்திக்கு இடம் கொடுத்தே ஆகணுங்கிற முடிவுக்கு வந்தேன். என்னை வளர்த்து ஆளாக்குறதுக்கு நந்தி கடனா? என் மாமா மகளுக்கே தாலி கட்டிட்டேன். சாந்தி முகத்து நடக்கிறதுக்கு முன்னாடி நான் என் மனைவி லட்சுமியும் எங்க குடும்ப வழக்கப்படி சொந்த கிராமத்துக்கு போய் சாமி முடிட்டு காரை திரும்பி வந்துட்டு இருந்தோம். நல்லா இருட்டி போச்சு. காட்டு பாதையில வந்துட்டு இருக்கும்போது ரேடியேட்டர்ல தண்ணி இல்லாம கார் நின்றுச்சு. லட்சுமிய கார் எடுக்க சொல்லிட்டு நான் போய் தண்ணி எடுத்துட்டு திரும்பி வந்தேன். அப்ப நான் பார்த்த காட்சி என் ரத்தத்தையே உறைய வச்சிருச்சு. அப்படி என்ன நடந்தது? தலையில ரத்தம் சொட்ட சொட்ட என் லட்சுமி காருக்கு பக்கத்துல சுயநலம் இல்லாம மயங்கி கிடந்தா. அவ கழுத்துல நான் கட்டின தாலியை தவிர அவ போட்டிருந்த அத்தனை நகைகளையும் காணோம். யாரோ பாவிங்க நகைக்கு ஆசைப்பட்டு அவளை அடிச்சு போட்டு போயிட்டாங்க. அதோட அவ கதை முடிச்சு போச்சு. அப்படின்னா உங்க மனைவி செத்து போயிட்டாங்களா? இல்ல, உயிரோட தான் இருக்கா. அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்து எவ்வளவோ செலவழிச்சு அவ உயிரைத்தான் எங்களால காப்பாற்ற முடிஞ்சதே தவிர அவ இறந்துட்ட சுயநினைவை திருப்பி கொடுக்க முடியல. ஒரு மனவளர்ச்சி இல்லாத குழந்தை மாதிரி ஆயிட்டான். இப்ப நான் யாருன்னு அவளுக்கு தெரியாது, தான் யாருன்னு அவளுக்கு புரியாது. ராஜேஷ், இத கேட்கும்போது எனக்கே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உங்க மாமா இந்த வேதனையை எப்படிதான் தாங்கிட்டு இருக்காரோ? இருந்தா தானே தாங்கிக்கிறதுக்கு. தன் மகளுக்கு ஏற்பட்ட மீட்க முடியாத பாதிப்பு அவர் உயிரையே பறிச்சிடுச்சு. என்ன, உங்க மாமா இறந்து போயிட்டாரா? ஆமா. அதுக்கப்புறம் நிரந்தர நோயாளி ஆயிட்ட என் மனைவிய கூட இருந்து கவனிச்சுக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. அதனாலதான் லட்சுமி கூட்டிட்டு வந்து குன்னூர்ல இருக்க சாயந்தி உரியத்துல சேர்த்திருக்கேன். எப்பவும் அவன் பக்கத்திலேயே இருக்கணுங்கிற காரணத்தினாலதான் உன் பக்கத்தை விட்டு விலைக்கு வாங்கி அதுல தங்கியிருக்கேன். நான் கல்யாணமானவங்கிறதையோ என் மனைவிக்கு ஏற்பட்ட சோகத்தையோ இதுவரைக்கும் உன்னை தவிர வேற யார்கிட்டயும் நான் சொன்னதும் இல்ல, சொல்லவும் விரும்பல. எனக்கு மனைவியா வந்து சேவை செய்ய வேண்டியவ குழந்தையா மாறிட்டான். அவளைய மகளா ஏத்துக்கிட்டு இப்ப அவளுக்கு நான் பணிவிட செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்க உள்ளத்துக்குள்ள இப்படி ஒரு தொடர்கதையை ஒழிச்சு வச்சுக்கிட்டு வெளி உலகத்துல சிறுகதையா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, உண்மையிலேயே நீங்க ஒரு விந்தையான மனிதன். நான் விந்தையான மனிதன் இல்ல, வினோதமான மரம். இதுக்கு வேறும் இல்ல கிளையும் இல்ல. வா போலாம். என்ன மிஸ்டர் ராஜேஷ், சுமை ரொம்ப கனமா இருக்கும் போல இருக்க. பல வருஷங்களா இதை விட கனமான சுமைகளை தூக்கி பழக்கப்பட்டவன். எனக்கும் பங்கு தரேன்னு சொல்லியிருக்கீங்க. பங்கு இந்த விறகுல தான், என் வேதனை இல்ல. வா போலாம். அக்கா என்ன மீரா, எங்க போன? உன்னை ரொம்ப நேரமா காணுமே. சும்மா வெளியே போயிட்டு வந்தேன். வர வழியில ராஜேஷ் பார்த்தேன், வீடு வரைக்கும் பேசிக்கிட்டே வந்தோம். அவர் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காருன்னு கேட்டியா? எனக்கு இது தேவையில்லாத விஷயம். எனக்கு ரொம்ப தேவையான விஷயம். அப்படின்னா அவரை நீயே கேளு. சீ, எனக்கு வெக்கமா இருக்கு. என் சார்பில் நீயே கேட்டு சொல்லு. எது சொல்றது?
நானும் அவரும் பழைய காதலர்கள்ங்கிற ரகசியத்தையா இல்ல அவர் கல்யாணம் ஆனவருங்கிற உண்மையவா? என்ன நான் கேக்குறேன் ஒண்ணு சொல்லாம செல மாதிரி நிக்கிறியே சந்தர்ப்பம் வரும்போது அவரை கேட்டு சொல்றேன் அது சரி இப்ப நான் மாத்திரை சாப்பிடணும் வழக்கமா அத்தை தான் கொடுப்பாங்க அவங்க எங்க போயிருக்காங்க நாளைக்கு உனக்கு பர்த்டே இல்லையா அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய போயிருக்காங்க இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் தேங்க்யூ many many happy returns of the day thank you very much meera முக்கியமான அவங்க எல்லாம் வந்தாச்சு கேக் வெட்டுமா எனக்கு முக்கியமானவர் வரட்டும் அப்புறம் கட் பண்றேன் யார் அது இதோ வராரே தங்களுடைய பிறந்த நாளுக்கு என் இதயங்கிருந்த வாழ்த்துக்கள் உரித்தாகுக மிக்க நன்றி ஐயா தாங்கள் இந்த மெழுகுவர்த்தியை ஊதி அணைத்து ரொட்டியை வெட்டி தருகிறீர்களா பசி தாங்க முடியவில்லை அலையாதீங்க அப்படியே தேர Happy birthday to you, Meera, may God bless you. Akka, na chinna kolandiya irukkumbodhu, un madiyila paduthukuven.
வந்தா மீரா. வாங்க. ராஜேஷ், நான் உங்க கடையில முக்காவாசி காப்பி எடுத்துட்டேன். எதுவரை கெழுதி முடிச்சிருக்கேன்? ரெண்டு பெண்கள் ஒரே ஆள காதலிக்கிறாங்க. இப்படிப்பட்ட முக்கோண காதலின் சந்திப்புக்கு எப்போதும் சோக முடிவுதான் ஏற்படும். அந்த மாதிரி துயர முடிவை தவிர்க்கணும்னா அந்த ரெண்டு பெண்கள்ல யாராவது ஒருத்தி விட்டு கொடுக்கணும். அப்பதான் ரெண்டு இதயங்கள் இணைய முடியும். எந்த இதயம் விட்டு கொடுப்பதுன்னு கேள்விக்குறி போட்டிருந்தீங்களே அந்த பக்கம் முடிய எழுதியிருக்கேன். அந்த வாக்கியங்கள் என் இதயத்தை ஆழமா தொட்டடிச்சு. இந்த பார் மீரா, கதைய காப்பி எடுக்கிறதோட நிறுத்திக்க, கதாபாத்திரமா மாறிடாத. எழுதின வரைக்கும் கூட எடுத்துட்டு போறேன். ஹலோ, ராஜேஷ் பேசுறேன். சானிட்டோரியத்துல இருந்து டாக்டர் வர்கீஸ் பேசுறேன். என்ன விஷயம் டாக்டர்? உடனே புறப்பட்டு நேர்ல வாங்க சொல்றேன். எஸ் டாக்டர். குடிநீர் டாக்டர். வாங்க மிஸ்டர் ராஜேஷ். ரெண்டு நாளா உங்க மனைவி படுத்து தூங்கல, பச்சை தண்ணி கூட குடிக்கல. எங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள சாப்பிட வைக்கவும் தூங்க வைக்கவும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், முடியல. அதனாலதான் அவசரமா உங்களை வர சொன்னேன். வாங்க போய் பார்க்கலாம். லக்ஷ்மி, ஏம்மா சாப்பிட மாட்டேங்கிறியாமே? உனக்கு இங்க தர சாப்பாடு பிடிக்கலையா? சரி, வேற என்ன வேணும்னு சொல்லு, நானே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து என் கையார உனக்கு ஊட்டி விடுறேன். சொல்லுமா சொல்லுமா. சரி, நீ சாப்பிட வேண்டாம். அழாத அழாதம்மா, வா படுத்துங்க. அதாரம்மா, நான் எங்கே போக மாட்டேன், உன் பக்கத்திலேயே இருப்பேன். தூங்குமா. ராஜேஷ், அவங்க தூங்கட்டும், வாங்க போகலாம். மிஸ்டர் ராஜேஷ் வராதா? அவசரமா கூப்பிட்டு வந்துங்களாமே, என்ன விஷயம்? சானிட்டோரியத்துக்கு போயிருந்தேன், லக்ஷ்மியை பார்த்தேன். அவன் எல்லாமே நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்கு. டாக்டர் என்ன சொல்றாரு? லக்ஷ்மிக்கு மூளை ஆபரேஷன் செஞ்சா அவ சுயநலவை திரும்ப பெற வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. அவளை மெட்ராஸ் கூட்டிட்டு போய் அதையும் செஞ்சு பார்த்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எது நடந்தாலும் என் தலைவதி இப்படி நடக்கட்டும். கவலைப்படாதீங்க, உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க மனைவிக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்னொரு விஷயம் ராதா, நாம ரெண்டு பேரும் காதலர்கள்ங்கிற உண்மை டாக்டர் பிரகாஷுக்கு தெரியுமா? அவருக்கு மட்டும் இல்ல, எங்க வீட்டுல கூட யாருக்குமே தெரியாது. ஏன் அதை இப்ப கேக்குறீங்க? என்ன காரணத்தினாலும் நம்ம காதல் நிறைவேறாம போயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி என் தாம்பத்திய வாழ்க்கையும் கருகி போயிடுச்சு. ராதா, உனக்கு திருமணம் ஆகி நீயாவது சந்தோஷமா வாடத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். வெளிப்படையாக கேக்குறேன், நீ ஏன் டாக்டர் பிரகாஷ கல்யாணம் வைக்க கூடாது? என்ன பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்சு போன கதை. ராதா, நீ வேண்டான்னு ஒதுக்கிற பிரகாஷ் உன்னை விரும்பி மறுபடியும் ஏத்துக்குவாராங்கிற சந்தேகம் உனக்கு இருக்கலாம். ஆனா பிரகாஷ் இன்னமும் உன்னை விரும்புறாரு. இப்ப அவரே உன்னை திருமணம் பண்ணிக்க முன் வந்தா நீ ஏத்துக்கலாமே. பிரகாஷ திருமணம் பண்ணிக்கிட்டா என் உடம்பு மட்டும்தான் கொடுக்க முடியும், என் உள்ளத்தை கொடுக்க முடியாது. அத ஏற்கனவே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அதா என்ன மன்னிச்சிருங்க ராஜேஷ். ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. உங்க மனைவிய ஸ்பெஷல் ரூம் கொண்டாந்தாச்சு, நீங்க போய் பார்க்கலாம். தேங்க் யூ டாக்டர். லக்ஷ்மி லக்ஷ்மி
நான் இருக்கல அது வாணு நடிச்சு பேனர் திறந்து விடு என்ன கோளாறு பாப்போம் ரேடியேட்டர் பாயில் ஆயிருக்கு நீ கொஞ்சம் பத்திரமா இரு நான் பக்கத்துல எங்க தண்ணி இருந்தா பாத்து கொண்டு வரேன் சீக்கிரம் வந்துருங்க அம்மா வணக்கம் நீங்க யாரு பயப்படாதீங்கம்மா நாங்க பக்கத்து ஊர்க்காரங்க தான் இவ்வளவு நகைகளையும் போட்டுக்கிட்டு இந்த நேரத்துல ஏன் தனியா நிக்கிறீங்க நீ வீட்டுக்காரர் நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம் கார் நின்னு போச்சு தண்ணி எடுத்துக்காக उन्न अका இதோ எங்கிட்ட இருக்குமா உனக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி எங்கிட்ட கழுத்து கொடுத்துட்டாங்க என் கழுத்துல போட்டு விடுங்க राजेश நீங்க மெட்ராஸ்ல இருந்து வந்துட்டதா கேள்விப்பட்ட உங்க மனைவிக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடந்துருச்சா இப்போ அவங்க எப்படி இருக்காங்க இந்த உலக சிறையில இருந்து விடுபட்டு சொர்க்க லோகத்துக்கு போய்ட்டா ஓ மை காட் எனக்கு தாய் என்ன விடுதலை கிடைக்கல உங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுனே எனக்கு புரியல உங்க வேதனையில பங்கு போட்டுக்கிறது தவிர வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியல என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவளுக்கு சுயநினைவு வந்து என்ன அத்தான்னு கூப்பிட்டா அடுத்த வினாடியே என் நெஞ்சில உயிர் பிரிஞ்சிருச்சு எனக்கு புதுவாழ்வு கிடைச்சிருச்சுன்னு பூரிச்சு போறதுக்குள்ள அவளை யமலோகத்துக்கு அனுப்பி கடவுள் என்னை ஏமாத்திட்டான் அவன் உங்களை மட்டும் ஏமாத்தல என்னையும் தான் ஏமாத்திட்டான் என்ன சொல்றதா உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னு என்னை அடிக்கடி கேப்பீங்களே அதை இப்ப சொல்றேன் உங்க மாமா பூரண குணமடைஞ்சு ஆஸ்பத்திரியில இருந்து ஊருக்கு புறப்படுற அன்னைக்கு நீயும் ராஜேஷும் கொஞ்ச காலமா ரொம்ப நெருக்கமா பழகிட்டு வரத நான் கவனிச்சுட்டு தான் வரேன்
நீ அவன காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமா, அவரும் என்ன மனப்பூர்வமா விரும்புறாரு. அதுவும் எனக்கு தெரியும். இந்த நேரத்துல நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல ஆசைப்படுறேன். எந்த உண்மையே? எனக்கு ஒரு மகன் இருக்கா. அது உனக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. என்னுடைய லட்சக்கணக்கான ஆஸ்திக்கு அவதான் ஒரே வாரிசு. அவள ராஜேஷ்க்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்து அவங்க சந்தோஷமா வாழறத பார்க்கணும்ங்கறதா எனக்கு இருக்கிற ஒரே ஆசை. அந்த ஆசையில இடி விழாம இருக்கணும்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். ராஜேஷ் மறந்துட்டு உங்க மகளுக்கு வாழ்வு கூடன்னு கேட்க போறீங்களா? இல்லம்மா, அவளை என் மகளா நினைக்காம உன் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு அவளுக்கு வழிவிடுன்னு தான் கேக்குறேன். நீ முடியாதுன்னு சொன்னா இந்த இடத்திலேயே என் மூச்சு நின்னு போயிடுமா? உங்க ஆயுசு நீடிக்கணும் நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணேன். இப்போ உங்க ஆசையை நிறைவேற்ற என் காதலியை தியாகம் பண்றேன். இது சத்தியம். அந்த நல்ல மனிதரோட உள்ள புண்படக்கூடாதுங்கிறதுக்காக என் காதலியை தியாகம் பண்ணேன். ஆனா அவர் தாகம் நிறைவேறாம போச்சு. என் தியாகமும் காண நீரா போச்சு. இதயம் ஒரு சுமைதாங்கிங்கிற உண்மைய இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். காட் இஸ் கிரேட் சொல்லுவாங்க. நோ, யுவர் ஹார்ட் இஸ் கிரேட். சமையல் சார், வணக்கம். என்னையா போஸ்ட்மேன், எப்பவும் தபால் கட்டோட வந்து நிப்ப, இப்ப என்ன மன்னனோட வந்து நிக்கிற? தொழில மாத்திட்டியா? தொழில மாத்தல, என் மனச மாத்திக்கிட்டேன். என் மக விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? இப்படி கொஞ்சம் தனியா வர்றீங்களா? ஒதுக்கு புறமா கூட்டிட்டு போய் மறுபடியும் மொத்தம்னு பாக்குறியா? நான் எங்கேயும் வரமாட்டேன், இங்கே சொல். அத எப்படி தம்பி ஏவாயால சொல்லுவேன்? உனக்காக வாடகைக்கு ஒரு வாயா வாங்கி தர முடியும்? கேட்டாலும் தரமாட்டாங்க, நீயே சொல்லு. என் மக குளிக்காம இருக்க அரசை தள்ளில இல்லையா? சரியான நாத்தம் எடுத்து குடும்பம். சமையல் தம்பி, நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் மக முழுகாம உண்டாகி கர்ப்பவதியாகி புள்ளத்தாச்சியா இருக்கான்னு சொல்ல வந்து. அதையே என்கிட்ட வந்து சொல்ற? என் மக கிட்ட துஷ்டத்தனம் பண்ணிட்டு துஷ்யந்தன் மாதிரி பேசுறியே, இது நியாயமா? நான் தான் அவளை கெடுத்தேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அவ வயித்துல வளர்ற குழந்தை. அப்ப புள்ள வெளியே வரட்டும், அது என் ஜாடையா இருந்தா உன் மகளை ஏத்துக்கிறேன். இப்படி ஒரு நிபந்தனையை விதிச்சு என் மகளை நிராகரிச்சிடாதீங்க. இப்ப பிறக்கிற பிள்ளைங்களுக்கு அப்பன் ஜாடையும் இல்ல, அம்மா ஜாடையும் இல்ல. உன் மகளை நிராகரிச்சா என்ன பண்ணுவ? இந்த மண்ணெண்ணையை என் தலையில ஊத்திக்கிட்டு இந்த இடத்துலயே தீ குளிப்பேன். ஏயா, இப்படிலாம் மிரட்டினா உன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. கடைசி தடவையா கேக்குறேன், என் மகளை கட்டிக்க முடியுமா முடியாதா? கடைசி தடவையா சொல்றேன், உன் மகளை கட்டிக்க முடியாது. முடியாது? முடியாது. வர்றேன்டா. யோ, என்ன என்னமோ, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி இந்த இடத்துல தீ குளிப்பேன்னு ஜம்பமா பேசுன, இப்ப நைசா நழுவுறிய, தீ குளிப்பு கிடையாதா? கண்டிப்பா உண்டு, அது ஒரு சின்ன திருத்தம். ஆள மாத்திட்டேன். யாரு அது? என் மகதான். யோ போஸ்ட், ஆத்திரத்துல என் காதலிய ஒன்னும் பண்ணிராத. அவ கழுத்துல தாலி கட்டி உன்ன மாமாவா ஏத்துக்கிறேன். சீக்கிரம் பத்திரிக்கை அடிச்சு ஊர்ல கொடுத்துரு. ஊரை கூட்டி கல்யாணம் நடத்துற மாதிரியா நீ என் மகளை வச்சிருக்க? வேண்டாம், காதும் காதும் கடிச்ச மாதிரி சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்லயே முடிச்சிருவோம். அது சரிதான். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், கல்யாண செலவெல்லாம் நீங்க ஏத்துக்க. அது சரிதான். ராதா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதுனாலதான் லக்ஷ்மியை நான் மனைவியா ஏத்துக்கிட்டேன். ஆனா அவளுக்கு தாலி கட்டின நாள் இருந்து அவ சாகர வரைக்கும் நான் பிரம்மச்சரியா தான் வாழ்ந்தேன். அவ உயிரோட இருந்திருந்தானா வாழ்நாள் போகிற அவளுக்கு சேவை செஞ்சு என் காலத்தை கழிச்சிருப்பேன். கடவுள் அந்த பாக்கியத்தை கூட எனக்கு கொடுக்கல. அவளுக்காக உன் காதல தியாகம் பண்ணிட்டு நீ கன்னியாவே வாழ்ந்துகிட்டு இருக்க. உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிற பிரகாஷ உன் மனம் ஏத்துக்கல. அதுக்கு காரணம் உன் உள்ளத்துல என்ன தவிர வேற யாருக்குமே இடம் இல்லை. இத்தனை காலமும் சூழ்நிலை கைதியா நாம ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டோம். பிரிஞ்ச காதலர்கள் மறுபடியும் அணிஞ்சு வாழ்றதுக்கு கடவுளா பார்த்து நமக்கு ரெண்டாவது சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நான் எடுத்த முடிவே நீயும் சந்தோஷமா ஏத்துக்குவேன்னு நம்புறேன். இங்க எடுத்த முடிவே நான் ஏத்துக்க முடியாத இக்கட்டான நிலையில இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க ராஜேஷ். இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம்? என் தங்க மீரா. ஆமா, இந்த உலகத்திலேயே அவளோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யற ஒரே ஜீவன் நீங்க தான் நினைக்கிறா. உங்க மேல அன்பு செலுத்துறா, உயிருக்குயிரா உங்களை காதலிக்கிறா. தாதா, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மீரா ஒரு குழந்தையா நினைச்சுதான் அவளோட பழகுனேன், அறிவு காட்டினேன். அவன் தங்கிங்கிறனாலதான் அவளுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு வந்தேன். இதையெல்லாம் அவ தப்பா எடுத்துக்கிட்டு தனக்குள்ளேயே ஒரு கற்பனையான காதலை என் மேல வளர விட்டு நானும் அவளை காதலிக்கிறேன்னு நினைச்சேன்னா அந்த வயது வந்த குழந்தைக்காக
நான் வருத்தப்படுறேன். ராஜேஷ், இந்த பாரு, நாம ரெண்டு பேரும் காதலர்கள்ங்கிற உண்மையையும் கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்தையும் மீராவுக்கு நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். வேண்டாம் ராஜு, நீங்க சொல்ல போற அந்த உண்மைகள் அவ உயிருக்கே ஒல வச்சிடும். இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிற ரத்த பந்தம் அவ வர்த்திதான். அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அவளுக்காக மறுபடியும் என் காதல தியாகம் பண்றத முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா நம்ம கல்யாணம் நடக்காது அப்படித்தானே? என்ன நிர்பந்தப்படுத்தி என் வாயால் அந்த வார்த்தைகளை சொல்ல வச்சு என் நெஞ்சு நெருப்புல குளிக்க விட்டுறாதீங்க. அப்போ இனிமே நமக்குள்ள பேசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை இல்லையா? ஆமா, இனிமே நமக்குள்ள பேசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நமக்குள்ளையும் ஒண்ணுமே இல்ல. இது நம்ம ரெண்டாவது பிரிவு நினைக்கிறேன். முதல் பிரிவுக்கு நீதான் காரணம், இப்ப இந்த பிரிவுக்கு நீயே தான் காரணம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் கடைசி பிரிவு. குட் பை. அம்மா, உங்க அக்கா உங்களுக்கு இந்த மாத்திரையை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அக்கா என்ன பண்றா? அவங்க ஒரு மாத்திரையை சாப்பிட்டுட்டு ரூம்ல படுத்துருக்காங்க. ஏ, அவளுக்கு என்னாச்சு? தாங்க முடியாத தலைவலியா? ராஜேஷ் ரெண்டு நாளா காணுமே, நீ பாத்தியா? நான் பாக்கல, ஆனா அவர் சமயக்காரரு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன விஷயம் சொன்னாரு? அவர் முதலாளி இங்க இருக்கிற வீட்டை விட்டுட்டு அவர் சொந்த ஊருக்கே திரும்பி போக போறாரா? என்ன, வீட்டை விற்க போறாரா? ஆமா, அது சம்பந்தமா ராஜேஷ் ஐயா கோயம்புத்தூர் போயிருக்காராம். அப்படியா? வாங்க மாப்பிள்ள, வாங்க. சரளா, என் காசுலயே நம்ம கல்யாணத்தை உங்க அப்பா நடத்தி முடிச்சிட்டாரு. அவர் போட்டிருக்கிற வேட்டி சட்டை கூட நான் வாங்கி கொடுத்தாதான். மாப்பிள்ள, 100 ரூபாய்க்கு துணி வாங்கி கொடுத்துட்டு பீத்திக்காத. உனக்கு என் மகளை கட்டி வச்சதுனால எனக்கு 50,000 ரூபாய் போச்சு. அது எப்படி? நான் இந்த ஊர்ல 25 வருஷமா போஸ்ட்மேனா இருக்கேன். பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் நடத்தி இருந்தா ஒரு வீட்டுக்கு 2 ரூபா வச்சா கூட சோலையா 50,000 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கும். அத வச்சு எஸ்டேட் வாங்கியிருப்பேன். என் எஸ்டேட்ல மண்ணா போட்டியே? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. இப்படியே எங்களை கூட்டிட்டு போய் வீடு வீடா கட்டி வசூல் பண்ணிக்கங்க. என் மக வயித்துல பேர குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன வசூலுக்கு போக சொல்றியா? எனக்கு பணம் பெருசு இல்ல, மானம் தான் முக்கியம். அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எந்த தப்பு பண்ணல. ஆமா, அவ கர்ப்பமா இருக்கிற மாதிரி நான் தான் நடிக்க சொன்னேன். மகளே, இது நிஜமா? ஆமாப்பா, அப்படி நான் நடிக்கலன்னா இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே. கடைசியா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாளி ஆக்கிட்டீங்களா? அம்மா, அம்மா, ஏன் இப்படி பதறிட்டு வர? ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ராஜேஷ் ஐயா வீட்டை வித்துட்டாரா? சாமான எல்லாம் லாரியில ஏத்தி போயாச்சு. அவரும் புறப்பிட்டு இருக்காரு. ராஜேஷ், ராஜேஷ், என்ன விட்டு போயிடாதீங்க. உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். மானசீகமா என் மனசுக்குள்ள உங்களையே என் கணவரா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உன்ன போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன சுகம் கிடைக்கும்? வாட் இஸ் திஸ் மீரா? நான் கால் விளங்காதவள் தானே நீங்க அப்படி நினைக்கிறீங்க? சீக்கிரமே எழுந்து நடப்பேன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. நீங்க என்ன நம்பலன்னா எங்க அக்காவை வேணாலும் கேட்டு பாருங்க. என்னாலும் உங்களை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. நீங்க என்ன ஊரை விட்டு போனா இது எங்க வெடிச்சிடும். இனிமே நான் இந்த ஊர்ல இருந்தா ஏன் இதையும் வடிச்சிடும். குட் பை. நான் சொல்றதை கேளுங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னாலும் பரவாயில்ல, ஆனா என்ன விட்டு போயிடாதீங்க. ராஜேஷ், ராஜேஷ், ப்ளீஸ் ராஜேஷ், 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 என்ன விட்டு போகாதீங்க, என்ன விட்டு போகாதீங்க, என்ன விட்டு போகாதீங்க. மீரா, மீரா, அத்தை, நீங்க மீரா பாத்துக்கங்க, நான் போய் டாக்டருக்கு போன் பண்ணிட்டு வரேன். மீரா, மீரா, செந்தில், அண்ணே, தபால் எதுவும் வந்துச்சா? வரல, பக்கத்து விட்டு ராதா அம்மா தான் உங்களை தேடிக்கிட்டு ரெண்டு இடம் வந்தாங்க. அப்படியா? ஆமா, அந்த அம்மாவை பாக்குறப்ப ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. டாக்டர் பிரகாஷ் கூட அவங்க வீட்டுக்கு 2-3 இடம் வந்துட்டு போனாரு. ஒருவேளை மீரா அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாம இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்து வந்துடுறேன். ராதா,
மீரா பாக்க டாக்டர் வந்து போறாராமே என்ன சொன்னாரு? ஏ இதயத்துல இடி விழற மாதிரி ஒரு செய்திய சொல்லிட்டு போயிட்டாரு ராஜே. அந்த அதிர்ச்சியில என்னால மேல முடியல, என்னால மேலவே முடியல. அப்படி என்னதான் அவர் சொன்னாரு? மீராவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொன்னாரு. மை காட், அவளுக்கு ரெண்டாவது தடவை மரணம் போந்த வழக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. उदीमा उन्दे राधा पूजे कुरिये सिप्पंगल पड़िकट्टुगला मारकूडादु ना उन्ने पूजिक्किरवन उनक्काग इंद उलगत्तिल एदैयुम सेय्य तयारा इरुक्कु वा मीराव पाक्कलाम मीरा வாங்க ராஜேஷ். ஏ மீரா, எந்த விஷயமா இருந்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேட்காம இப்படி உடம்பு கெடுத்துக்கிறியே, உனக்கு ஏது நல்லா இருக்கா? என்ன மன்னிச்சுங்க ராஜேஷ், நீங்க ஊரை விட்டு போக போறீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. நீங்க என் பக்கத்துல இல்லைன்னா கூட பக்கத்து வீட்லயாவது இருக்கணும், அதான் என் ஆசை. நான் எப்பவும் பக்கத்துலயே இருப்பேன், உன் பக்கத்து வீட்டுல தான் இருக்க போறேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். ராஜேஷ், வெக்கத்தின் காரணமா இத்தனை நாளும் ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லல, இப்ப சொல்றேன். நான் உங்களை உயிருக்குயிரா காதலிக்கிறேன். நானும் உன்னை காதலிக்கிறேன், உன்னை தவிர என் இதயத்துல வேற யாருக்குமே இடம் இல்ல. இந்த வார்த்தையை கேட்ட உடனே என் கண்ணுக்குள்ள நம்ம கல்யாண ஊர்வலத்தை பாக்குறேன். ரொம்ப அழகான கற்பனை, நான் தான் பெரிய எழுத்தாளர் நினைச்சிட்டு இருந்தேன், நீ என்னையே மிஞ்சிட்ட. ரெஸ்ட் எடுத்துக்க, வரேன். ராஜேஷ், என்ன மீரா, நீங்க என்ன உண்மையிலேயே காதலிக்கிறீங்களா? உனக்கு இதுல என்ன சந்தேகம்? சந்தேகம் இல்ல, திரும்ப திரும்ப கேக்கும்போது சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் சொல்லுங்க. உண்மையிலேயே உன்னை காதலிக்கிறேன். அப்படினா உங்க வரங்கால மனைவிக்கு ஒரு பரிசு கொடுங்க. என்ன பரிசு வேணும்னால கேளு, தரேன். கிஸ் மீ மீரா. ப்ளீஸ் ராஜேஷ். அங்கே இல்ல, இங்கே. உண்மைக்கு மாறா
மீராவை காதலிக்கிறதா சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த வார்த்தைகள் என் உதட்டிலிருந்து தான் வந்தது, உள்ளத்திலிருந்து வரல. சீக்கிரமே நான் இந்த ஊரை விட்டு போக போறேன். மறுபடியும் சொல்றேன், என்னுடைய கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் உன்னை தவிர என் இதயத்துல வேற யாருக்குமே இடமில்லை. என்னம்மா விட்டில் பூச்சி மாதிரி விளக்கோட விளையாடிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ஏதாவது செய்யணும் போல தோணுச்சு. இந்த விளக்கு தான் கிடைச்சது, அதான் விளையாடிட்டு இருக்கேன். சூடா பால் கொண்டாந்து இருக்கேன், சாப்பிடுங்கம்மா. வச்சிட்டு போ, அப்புறம் சாப்பிடுறேன். அம்மா ராஜேஷ் போயிட்டாரா? ராதாமா கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டு இப்பதான் போறாரு. அவ்வளவு நேரம் அப்படி என்ன பேசிட்டு இருந்தாங்க? நான் ஒரு சண்டாளி, ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தத ஆரம்பத்துல இருந்தே கேட்காம விட்டுட்டேன். அவங்க கடைசியில பேசிட்டு இருந்தது மட்டும்தான் என் காதுல கணீர்னு விழுந்துச்சு. அப்படி என்ன உன் காதுல விழுந்துச்சு? ராஜேஷ் ஐயா ராதாமாவை பார்த்து உன்னை தவிர என் இதயத்துல வேற யாருக்குமே இடம் இல்லைன்னு சொன்னாரு. நான் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருக்கும். நீ என்ன நினைக்க வேணாம், போய் அக்கா வர சொல்லு. சரி. என்னமா அங்க உங்க தங்கச்சி விளக்கோட விளையாடிட்டு இருக்காங்க, நீங்க இங்க நெருப்போட விளையாடிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன வேணும் உனக்கு? எனக்குன்னு வேண்டாம், உங்க தங்கச்சி கூப்பிடுறாங்க, போய் பாருங்க. சரி நீ போ, நான் போய் பாத்துக்கிறேன். மீரா என்ன வர சொன்னியாமே, என்ன விஷயம்? மீரா நீ முகத்து திருப்பிக்கிற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ராஜேஷும் சந்தோஷமா தானே பேசிட்டு இருந்தீங்க? இந்த கேள்விய நான் உங்ககிட்ட கேட்கணும்னு தான் உன்னை வரச்சுன்னேன். என்னமா சொல்ற? எதையும் மூடி மறைக்க முயற்சி பண்ணாதே. வேலைக்காரி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். எந்த விஷயத்த சொன்ன? ஹால்ல நீ ராஜேஷும் தனியா பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா பேசிட்டு இருந்தோம். அப்ப ராஜேஷ் உன்கிட்ட உன்னை தவிர என் இதயத்துல வேற யாருக்குமே இடமில்லைன்னு சொன்னாரா? ஆமா சொன்னாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? வந்து வேலைக்காரி நாங்க பேசிட்டு இருந்தத அரைய குறையுமா கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட உளறி இருக்கான்னு அர்த்தம். உளறி இருக்காளா? பின்ன என்ன, ராஜேஷ் உன்னை பாத்துட்டு ஹாலுக்கு வந்ததும் இவ்வளவு நேரம் நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். நீ அவரை காதலிக்கிறேன்னு சொன்னியா? அதுக்கு ராஜேஷ் உன்னை தவிர என் இதயத்துல வேற யாருக்குமே இடம் இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னாரா? இதைத்தான் பேசிட்டு இருந்தோம். இந்த வேலைக்காரி சுத்த மோசம். நீயும் அவரும் லவ்வர்ஸ்ங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லி கொஞ்ச நேரத்துல என்ன குழப்பிட்டு போயிட்டான். இது பாரு, நீ நினைக்கிற மாதிரி ராஜேஷ் ஒரு கேத்திரமான மனுஷனும் இல்ல. நீ சந்தேகப்படுற மாதிரி உன் அக்கா ஒரு துரோகியும் இல்ல. உன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லப்போறேன். நானும் பிரகாஷும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். உண்மையாவா? ஆமா. உனக்கு உடம்பு குணமான பிறகு இந்த நல்ல செய்தியை உன்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். இப்பவே சொல்ல வேண்டிய சூழ்நிலைய நீயே ஏற்படுத்திட்ட. திடீர்னு நீ இந்த முடிவுக்கு வர காரணம்? முதல்ல அக்காவுக்கு கல்யாணம் ஆனாதானே தங்கச்சிக்கு நடக்கும். சாரிக்கா, உன்னை சந்தேகப்பட்டதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். உனக்கு நான் என்ன தண்டனை கொடுக்க போறேன் தெரியுமா? அக்கா கன்னத்துல முத்தம் கொடுக்கணும். குட் நைட். குட் நைட். ராதா வாங்க. பிரகாஷ் அவசரமா வர சொல்லி போன் பண்ணிய, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி மனம் விட்டு பேசணும்னு தான் உங்களை இங்க வர சொன்னேன். ராதா இந்த இடம் உனக்கு நினைவு இருக்கா? 6 வருஷங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ மெட்ராஸ்க்கு நர்ஸ் கோர்ஸ் படிக்க போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி மனம் விட்டு பேசணும்னு நான் உன்னை இங்க வர சொன்னேன். Am I correct? Yes, you are correct. இங்கதா நண்பர்களா பழகின நாம ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்க தீர்மானம் பண்ணோம். ஆனா அன்னைக்கே அந்த தீர்மானம் கருவிலேயே சிதைஞ்சு போகும்னு நான் கனவுல கூட நினைக்கல. நான் அப்படி நினைக்கல. அந்த தீர்மானத்தை மறுபரிசீலனை செஞ்சு உங்களுக்கு மனைவியா வர்றதா முடிவெடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடுறாதா? உன்னோட முடிவை நான் ஏத்துக்க தயாரா இல்ல. இத்தனை காலமும் என்ன தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைங்கிற வைராக்கியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப நானே வழிய வந்து உங்களை கணவரா ஏத்துக்கிறேன்னு சொல்லும் போது ஏன் வழிய மறிக்கிறீங்க? இன்னொருத்தர் காதலிய
மனைவியா ஏத்துக்கிறதுக்கு என் மனம் இடம் தரல. பிரகாஷ் அதிர்ச்சி அடையாத ராதா. ராஜேஷ் நீயும் ஒருத்தர் ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறதும் அதனாலதான் நடக்கிறது நம்ம கல்யாணம் நின்று போச்சுங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். இது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த உண்மைய ஏற்கனவே உங்க அத்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க. நானும் ராஜேஷும் காதலிச்சது உண்மைதான். ஆனா எங்களுக்குள்ள இதுவரைக்கும் எந்த விதமான தவறான தொடர்பும் கிடையாது. இன்னமும் நான் தீண்டப்படாத மலராத்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க என்ன மனைவியை ஏத்திக்கிட்டீங்கன்னா சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட குடும்ப பெண்ணா வாழ்க்கை நடத்துவேன். ராதா நீ யாருக்கு மனைவியா போனாலும் நல்ல குடும்ப பெண்ணா வாழ்ந்து காட்டுவேங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ஆனா நீ யாருக்கு மனைவியா போனுங்கிறது தான் காலத்தின் கேள்விக்குறி. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ராஜேஷை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் நியாயம். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது பிரகாஷ். ஏன் அப்படி சொல்ற? ஏற்கனவே நானும் ராஜேஷும் காதலர்கள்ங்கிற உண்மை தெரியாம என் தங்க மீரா அவர் உயிருக்குயிரா நேசிக்கிறா. அவ சிறு வயசுலேருந்தே தான் நினைச்சது அடங்கி திரணுங்கிற பிடிவாத குணம் உள்ளவ. இப்போ அவ ஒரு இதய நோயாளி. அது உங்களுக்கு தெரியும். இந்த இக்கட்டான நிலையில நான் ராஜேஷ கல்யாணம் பண்ணிட்டேன்னா கூட பிறந்தவனே தனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நினைப்பா. அந்த அதிர்ச்சியில அவ இதயம் நின்று போயிடும். அதனாலதான் ராஜேஷ் மேல நான் வச்சிருந்த மானசீகமான காதல என் தங்கையோட நல்வாழ்வுக்காக தியாகம் பண்ணிட்டேன். எனக்கும் ராஜேஷுக்கும் உள்ள வரவு மறைஞ்சு போச்சு. ஆனா எங்களுக்குள்ள தொடர்பு இருக்குமோன்னு மீரா சந்தேகப்பட்டுட்டா. என்ன நேரடியா கூப்பிட்டு கேட்டுட்டா. அவளுக்கு மேல ஏற்பட்ட சந்தேகம் அவ மனசை விட்டு நிரந்தரமா மறையணும்னா ராஜேஷ தவிர வேறு ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். தெரியாத ஒரு நபருக்கு மனைவியா போறதை விட என்ன தெரிஞ்ச நண்பருக்கு காரணமா போக முடிவு செஞ்ச உங்களை கட்டிக்கு போறதா மீரா கிட்டேயும் சொல்லிட்ட. அதை கேட்டதும் அவ சந்தேகம் நீங்கி சந்தோஷப்பட்டா. அந்த சந்தோஷம் நேரிக்கணும்னா நீங்க என்ன மனைவியா ஏத்துக்கிட்ட. அத மீரா கிட்ட சொல்லணும் ப்ளீஸ் ப்ளீஸ். உன்னோட சங்கடமான சூழ்நிலைக்காக அனுதாபப்படுறேன். உன் தங்கையின் மனநிலைக்காக பரிதாபப்படுறேன். உண்மையான நண்பன்கிற முறையில நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய தயார். நீ விரும்பினா உன் தங்கையின் சந்தோஷத்துக்காக உன்னை நான் திருமணம் செய்துக்கிறதா மீரா கிட்ட போய் சொல்றேன். போய் சொல்றேன். குட் ஈவினிங் மீரா. குட் ஈவினிங் ராஜேஷ். என்ன வரச்சனையாமே? என்ன விஷயம்? ஒரு குட் நியூஸ். அது முத முதல்ல உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வரச்சனே. அப்படியா? என்ன நியூஸ் சொல்லு. அக்கா ராதாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. வெரி குட் நியூஸ். மாப்பிள்ள யார் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? என்ன ராஜேஷ் நீங்களே தெரியாதுன்னு சொன்னா எப்படி? மீரா யாரா இருக்கும்னு நீங்களே யோகம் பண்ணி சொல்லுங்க பாப்போம். கல்யாணங்கிறது நிச்சயிக்கப்பட்ட விஷயம். அதுல போய் யாருக்கு யார் மாப்பிள்ளைன்னு யோகம் பண்ணக்கூடாது. அது அநாகரிகம். மாப்பிள்ளை யாருன்னு நீயே சொல்லு. குட் ஈவினிங் மீரா. குட் ஈவினிங் டாக்டர். நல்ல சமயத்துல வந்தீங்க. அக்காவை கட்டிக்கு போற மாப்பிள்ளை யாருன்னு ராஜேஷ்க்கு தெரியல. நீங்களே சொல்லுங்க. அந்த மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல நான் தான். அப்படின்னு உங்க அக்கா என்கிட்ட சொல்ல சொன்னாளா? இல்ல அக்காவுக்காக நீங்க இப்படி ஒரு பொய்ய சொல்றீங்களா? மீரா நீ என்ன சொல்றமா? எனக்கு ஒண்ணு புரியலையே. அக்கா புரியும்படி சொல்றேன். நீ மானசீகமா காதலிக்கிற உன் ராஜேஷ என்கிட்ட அனுப்பி என்ன அவர் காதலிக்கிறதா சொல்ல வச்சியே. அது மாதிரிதான் இதுவும் இல்லையா அக்கா? மீரா நீ எந்த ஆதாரத்தை வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரி ராஜேஷுக்கு எனக்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது. நான் பிரகாஷத்தை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நேற்று வரைக்கும் நீ சொன்னதும் இல்ல நான் நம்பினேன். ஆனா ராஜேஷ் என்கிட்ட ஏற்கனவே கொடுத்திருந்த போட்டோ ஆல்பத்து இன்னைக்கு நான் பார்த்த பிறகுதான் உன்னோட மௌன நாடகத்தை புரிஞ்சுக்கிட்டேன்.
राजेश फोटो पल वर्ष पकटे प्रिंजे नरक वेदन सोग मुड़व तवकण दयचु आत्मा शांति मेरा